கீசிகேசன் மாலைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சளவும் கேட்டிலையோ பேப்பெண்ணே பாசுரம். வந்தே வசந்த சரமஸ்ஸ கவேஸ்ஸ யோகி வன்யான் பிரகிருஷ்ய விவிதான் உபதா விசேஷான். சுவாமி தேசிகன் பாதுகாசத்தை பிரசாதிக்கிறார். பரத்வாஜன் என்னும் சிஷ்யனுடன் கூடியவனாக வால்மீகி பரமசுகமான ஆசிரமத்தில் வசிக்கிறார். கூட பல சிஷ்யர்கள் தான் இருக்கா. இன்னைக்கும் அந்த திரிவேணி சங்கம க்ஷேத்திரம் போய் சேவிச்சோம்னா அந்த ஒரு இடத்தை காண்பிப்பா, இது பரத்வாஜனுடைய ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரத்வாஜ மகர்ஷியினுடைய ஆசிரமம் ராமாயணத்தில் ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னு கேட்டால், பரத்வாஜனுடைய ஆதித்யம். சில பேராத்துக்கு நாம் போனோம்னா, நீங்கள்லாம் ரொம்ப ஆச்சாரம், நான் பாதில் சாப்பிடுவேடா, தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டேன், நீங்கள்லாம் எங்கே சாப்பிட போகிறேன் அப்படின்னா, நாம் நாக்கு ஒட்டிட்டு போயிருப்போம். இப்படி சொல்லியே நம்மளை அமைச்சிருவோம். ஆதித்யம் அப்படின்னு சொன்னா பரத்வாஜனுடைய ஆதித்யம். சுவாமி தேசிகன் இருப்பார், பகவதி பரத்வாஜே புக்தி. இந்த பரத்வாஜனுக்கு ராமாயணத்துல வைட்டல் ரோல் என்ன அப்படின்னு கேட்டா, ராமனுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்துருந்தான். பார்த்து ஸ்ரீ ஜெயந்தி நடக்கிறது. ஸ்ரீ ஜெயந்தினா ஒரு மகோன்னதமான உற்சவம் இல்லையா? நிறைய பக்ஷ பூஜ்யங்கள்லாம் பண்ணுவோம், முறுக்கு சீடை வெள்ளம் அணுகுண்டு அந்த மாதிரி. நம்மளுக்கு என்னென்னலாம் அந்த யூடியூப்ல வருமோ அதெல்லாம் எடுத்து நம்ம பார்த்து, இப்போ ஒரு மாமி சொன்னாங்க, நேற்றுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சுவாமி. அந்த யூடியூப்பில் என்ன சொல்கிறோம் அந்த மாதிரி பண்ணால் அந்த ப்ராசஸ் கரெக்டாக சரியாக போகிறது. என்ன பண்ணிங்க, மோரை எப்படி உரப்பத்தி தயிராகணும்னு கற்றுட்டு. எனக்கிட்ட ஒரு மோரை உரப்பத்தி தயிராகணும், ஆ சாரி பாலை உரப்பத்தி மோரை, மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன். அந்த பாலை தயிராகிறதுக்கு அவருக்கு யூடியூப் தேவைப்படுது. நான் அப்புறம் மாமியை பார்த்து சொன்னேன், யூடியூப் இன் யூடியூப் அப்படின்னு, வேறு என்ன பண்ணுறது. அதனால இவ ஏதோ பக்ஷணம் கண்டா பண்றா, பெருமாளுக்கு தலைக்கு கண்டவிட பண்ணும். இந்த ஸ்ரீராமநாமி விபத்துல பெருமாளுக்கு தேர்ந்த ஒரு வஸ்துனா நீர்மூழ்கு பானகண்டம். ஸ்ரீராமபிரானுக்கு சக்கரவர்த்தி திருவங்க பேர். இத்தனைக்கும் இந்த சுவாமி ராத்திரி ஜெயில பிறந்தார், பிறந்தது உண்டா தெரியாது தெரியல, இது வேற டைம் கன்ஃபியூஷன் வேற, அந்த ஒரு டைம் இந்த ஒரு டைம், எவ்வளவு விஷயம் இருக்கு. காத்தால ஒருத்தர் ஃபோன் பண்ணி கிரகணத்துக்கு நாங்கள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும்னு கேட்டால், சரி நானும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், அங்கே கிரகணம் தெரியாத என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன். கிரகணம் பீடை தான் என்னென்னு புரிஞ்சு கொடுத்து இன்றைக்கி தான் ஒன்றாம் மணி நேரம் ஃபோனில் பேசிவிட்டு, நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், எனக்கு கிரகணம் தெரியாதே, நான் என்ன பண்ணுறதுன்னா. அதுபோல் கிருஷ்ணன் பிறந்தானா, எந்த ஊரில் பிறந்தான், எப்படி பிறந்தான், என்ன டைம் டியூரேஷன் எல்லாம் பாருங்க. குலத்தாழ்வார் சொல்றாரு, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்தில் தான் தெரிஞ்சுக்கணும். துவே மாதரோச்ச பிதரோச்ச குலே அபித்வே, ரெண்டு அப்பா ரெண்டு அம்மா ரெண்டு குலம் எதுக்குடான, ரெண்டு பொண்டாட்டிக்காக. நீடா குலே சதிருஷீகில ருக்மிணீச்ச ஏகா க்ஷணா தனுகிரகீதவத குலம் தே. நீடா குலே சதிருஷீகில ருக்மிணீச்ச, ஒரு குலமானது ஐகுலம். தப்பின்னை விராட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஐகுலத்தில் இருந்தான். ருக்மிணி விராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறது க்ஷத்ரிய குலத்துல சம்பந்தம் வைத்துக் கொண்டான் பெருமான். அது கிருஷ்ணாவதாரத்துடைய பிரதேசத்தை காண்பிக்கக்கூடியது. அது ஒரு விசேஷம் பகவானுக்கு இந்த அவதாரம்னு வரைச்சே. அவன் தனக்கேற்றனான ஒரு தாய் தந்தையரை எதிர்பார்த்து காத்திருந்தான் அப்படின்னு வந்தீங்க. தனக்கேற்ற ஒரு தாய் தந்தையர் பிதரம் ரோஷயாமாச ததா தசரதம் இருப்போம். ஸ்ரீமத் ராமாயணத்தை சாதிப்பார். தசரதனுக்கு ரொம்ப நாளா புத்திர சந்தானம் இல்லை, கிட்டத்தட்ட 60,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கான். அந்த சிறப்பில் அவனுக்கு புத்திர சந்தானம் இல்லை. ஏன் இல்லைன்னு, பெருமாளே வந்து பிள்ளையா பறக்கணும்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிதான். பெருமாளே வந்து பிள்ளையா பறக்கணும்னா அது ஒரு கரடையம் இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலையும் ராமாவதாரத்திலையும் பல வித்தியாசங்கள் உண்டு. இப்போ ஏதோ அவதாரங்கள் பண்ணிட்டான். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் நாம இன்னைக்கு கொண்டாடும் பொழுது இந்த ராமநவமிக்கு பெரும்பாலும் இந்த ப்ராப்ளம் சொல்லாது. ஸ்மார்த்த ராமநவமி வைஷ்ணவ ராமநவமி அப்படிதான் வச்சுக்க மாட்டோம். நான் ஸ்ரீ ஜெயந்தி வந்துருக்கா, ஜென்மாஷ்டமின்னு ஒரு நாள் இருக்கும், அப்புறம் ஸ்ரீ ஜெயந்தின்னு ஒரு நாள் இருக்கும். இது என்ன ப்ராப்ளம் சுவாமி, அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு டைம் மாற்றி நம்ம கொண்டாடுற போயிடும். அதையெல்லாம் கிருஷ்ணாவதாரத்துலையும் இன்னொன்று ஒரு இங்கிலீஷ் பர்த்டே ஒரு தமிழ் பர்த்டே, இப்போ எல்லாத்துக்கும் ரெண்டு ஒன்று தொழில் வழக்க ஊதி அடைக்கிற பர்த்டே ஒன்று, தலையை வச்சு கொடுக்குற பர்த்டே ஒன்று, அப்படின்னு ரெண்டு பர்த்டே வச்சுருக்கணும். கிருஷ்ணாவதாரத்தை கொண்டாடுவது ஒரு விசேஷம், ராமாவதாரத்தை கொண்டாடுவது ஒரு விசேஷம். ராமாவதாரத்தில் சக்கரவர்த்தி திருமகனா பெருமாள் அவதாரம் பண்ணினாலும் அவனுடைய ஜென்ம நட்சத்திரத்தை நாம் கொண்டாடும் பொழுது நீர்மூறு பாரகத்தோடு நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ் ஓவர் இல்லையா. ஆனால் பாருங்கள், உலகத்தில்
சாப்பாட்டு கிருஷ்ணன் யாருன்னு சொல்றாரா? சாப்பாட்டு ராமன் அங்கதான் விஷயம். யாராவது சாப்பாட்டு கிருஷ்ணன் சாப்பாட்டு கிருஷ்ணன் சொல்லுவாரா? சாப்பாட்டு ராமன். ஏயா நீர் மோறு பாலனை சாப்பிட்றவங்க சாப்பாட்டு ராமன் சொல்லலாம். சில பேர் நம்ம பட்டத்தில் உட்காரச்சு நம்மளால சாப்பிடக்கூட முடியாது. ஏன்னா நாம சாப்பிட்றத பார்த்தே அவளுக்கு வயிற்று வலிக்கும். அந்த மாதிரி மகானுபாவா சில பேர். அந்த மாதிரி பாவம் பெருமாள் சக்கரவர்த்தி திருவங்களா பிறந்தாலும் வடபருப்பு நீர்மோறு பாரகத்தோடு அவனுடைய லிமிட் ஓவர். அவனுக்கு ஏன் சாப்பாட்டு ராமன் பேர் வச்சுக்கிறார்? எல்லாம் பரத்வாஜனுடைய சில்விஷம். பெருமாள் போகச்சேவும் பரத்வாஜனுடைய ஆதித்யம். அடுத்தது பரத்வாஜனுடைய ஆதித்யத்தில் இது ஒரு ஸ்பெஷலைசேஷன் மாதிரி மொழியும். பரதன் இங்கிருந்து சதுரங்க சைன்யத்தை கடப்பிண்டு தன்னுடையதான அத்தனை பிரஜைகளையும் அழைச்சிட்டு ராமன் எங்க இருக்கானோ அந்த இடம் தான் எனக்கு அயோத்தின்னு ராமனை தேடி போனா போன வழியில பரத்வாஜ மகர்ஷி அதிதி சத்காரம் பண்ணுங்க. படைகள் தான் உட்கார்ந்து சாப்பிடுறது எல்லாம் சாப்பிட்டு அவ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் வால்மீகி. கரெக்டா அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, யாரெல்லாம் ராமன் பின்னாடி போகணும்னு ஆசைப்படுறீங்களோ போங்கோ, யாரெல்லாம் அயோத்திக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ போங்கோ, எங்களுக்குலாம் எங்க சத்ரா போஜா மட்டானிக்கிறா பரத்வாஜ ஆசிரமத்திலே நாங்கள் தங்கிடுறோம். இந்த மாதிரி சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கார்தால இருந்து மாமி இன்னைக்கு என்ன பண்ணலாம், தலைய குழம்பு பண்ணட்டா இல்ல சாதத்தை பண்ணட்டா, புளி போட்டு குழம்பு பண்ணட்டா என்ன அப்படின்னு கேட்கிறான். உடனே அவர் கணவன் சொல்றாரு, அம்மா நீ புளிய கரைக்கச்சவே என் வயிற்றுல புளிய கரைச்சு கொடுத்த, நீ ஏதோ ஒண்ணு முதல்ல கொதிக்க வை, அது என்னன்றது அப்புறம் பேரை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அது குழம்பா சாத்துங்கிறத நாம அப்புறம் கண்டுபிடிப்போம், முதல்ல நீ பண்ணு. அந்த மாதிரி தலையை சாப்பிட்டவாளுக்குலாம் நாட்டு செத்து போச்சு. இப்ப பரத்வாஜுடைய ஆசிரமத்துல பக்ஷ போஜங்கள்லாம் அவ்வளவு ருச்சியா இருக்கு. ஆனந்தமா பரத்வாஜ சாப்பிட்டு பரத்வாஜ சாதம் போட்டுட்டு இருக்காரு. ராமனை தேடி ராமனுடைய பிரிவை தாங்க முடியாமல் ராமன் பின்னாடி ஓடி வந்த அத்தனை ஜனங்களும் இந்த சாப்பாட்டுக்கு மயங்கி ராமனே வாண்டாது சொல்ற அளவுக்கு பரத்வாஜ விருந்தோம்பல் செய்திருக்கிறார். அது பரத்வாஜருக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன். அதெல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் பெருமாள் கிளம்பில அயோத்திக்கு. எங்க லங்கையிலிருந்து கிளம்பணும். விபீஷன் சொன்னான், சுவாமி எல்லாம் யுத்தம்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையோ, ஒரு நாலு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் தான் ரொம்ப முக்கியம். கல்யாணம்னு ஆயிருந்தா கல்யாணத்தில் இருந்த கலட்டால கல கல கலகல மேலே காரியப்படும். கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாம் கலர் பேசுனா அவளை கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டு வந்துட்டு நம்ம அப்பாடாலும் வச்சு அப்படியே லோன்லியாக இருக்கும், டயர்டாக இருக்கும். ஒரு மூணு நாளைக்கு யாராவது சாத்தஞ்சா அதை பண்ணி போடுவாங்க தோணும். அந்த மாதிரி டயர்டாக இருப்பேன் இல்லையோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாமே. பெருமாள் சொன்னார், நோனும் டேட் வாரம் எடுக்கும், ஏற்கனவே மூணு மாதம் லேக்கிங்கில் இருக்கு, சீக்கிரம் போனோம். நான் வந்து அந்த பரதனை போய் பார்க்கிறவர்களும் நமேஸ்தானம் பகுமதம் வஸ்திராணியாபரணிச்ச தம்பினா கைகையே புத்திரம் பரதம் சத்யவாதினம். எனக்கு தீர்த்தா வாழ்த்த ருச்சி இல்லை, அலங்காரம் பண்ணிக்கிறதுல ஆசை இல்லை, வஸ்திரங்களை நான் புதுசாக உறுதிகளில் எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா என் குழந்தை பரதம் காத்து கொண்டிருக்கிறான். தம்பினா கைகையை புத்திரம் பரதம் சத்தியவாதினம், கைகையின் பிள்ளையான பரதனை போய் பார்த்து அவன் ஆரத்தணிவிக்கொள்ளும் வரையிலும் எனக்கு ஸ்தானத்திலேயோ பக்ஷங்களையோ ஆபரணங்களையோ ஆடைகளிலேயோ ஆசை கிடையாது, ஆசை கிடையாது. விபீஷணா சீக்கிரம் அயோத்திக்கு போகணும். உடனே ஒருத்தர் மேப் போட்டார், பாத்தீங்களா என்னாச்சு கேட்டா. பெருமாள் வந்து இந்த சமயத்துல ஐப்பசி மாசமா அது புரட்டாசி மாசம் விஜயதசமி அன்னைக்கு பெருமாள் ராவண சம்ஹாரம் பண்ணார், அப்புறம் தீபாவளி அன்னைக்கு பெருமாள் பட்டாபிஷேகம். அப்படியே பை ரோடு கூகுள் மேப் போட்டிங்கன்னு சொன்னால் NH-47 நீங்கள் பார்த்தீங்கன்னா லங்கையிலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து அயோத்தியூரில் கரெக்டாக 21 days ஜர்னி அப்படின்னு. ஆ ப்ரௌட் டு பி ஆன் இந்தியன் அப்படின்னு நாம் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அட முட்டாளுகளா, பெருமாள் போனது புஷ்ப விமானத்தில், நீங்கள் இன்னும் லேண்ட்லைனை விட்டு வெளியே வரலையடா. உங்கள் இந்த வாட்ஸ்அப் விசுவாசத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிட்டு 21 நாள் ஆகுது பார்த்தீங்களா. இங்கேருந்து விஜயதசமியிலேருந்து அமாவாசைக்கு தீபாவளிக்கு நம்ம கணக்கு பார்த்தோம்னா ஒரு கணக்கு போடுறா உடனே இதை 7 பேருக்கு ஷேர் பண்ணால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல செய்தி வரும். என்ன செய்தி வரும்? உபன்யாசம் சீக்கிரம் முடிக்கப்படும் என்ன செய்தி வரும். ஆ எவ்வளோ பெரிய நல்ல செய்தி. அப்போ 700 பேருக்கு ஷேர் பண்ணுறோம்னு சொல்லலாம். அவத்தம் பெருமாள் விபீஷணன் புஷ்ப விமானத்தை கொண்டு வச்சு ஏன் அந்த பரதன் பரிதவிச்சிருக்கான். அக்னி பிரவேசம் பண்ணிட்டு வேண்டும், நெருப்பில் குதிக்கிறதுக்கு பரதன் சித்தமாக இருக்கான். ஓடி போய் பரதனை ஆழத்தழிவிட்டால் தான் பெருமாளுடைய தாபமே நீங்கும். இப்ப பரதன் பெருமாளை சேவிக்கிற ரூபத்தோடு மாறிக்கொண்டு என்னை விழுங்க வந்தார்கள், ஆற்புற்ற என்னை தான் உண்ணம் பாதித்து தான் என்னை முற்றப்படுகிறார். நான் போய் பெருமாளை சேவிச்சு அவன் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்குள்ள பெருமாள் ஓடி வந்து என்ன கட்டிட்டு என்னடா இது லேட்டாவா, இவ்வளவு நாளாச்சு அவளை பார்த்துட்டு அவளை பார்க்கணும்னு காத்துருந்தேன், நான் உள்ள நான் கோவிலில் உட்காந்துருக்கேன், நீங்க என்ன பார்க்க வரக்கூடாதா, இத்தனை நாள் ஆச்சு மெட்ராஸுக்கு வந்து அப்படின்னு பெருமாள் பண்ற அவளை பார்த்து
வாய்க்கொண்டு உன்னை விழுந்து வந்தான் என்று ஆறுமுற்ற என்னை தான் விண்ணப்பாரித்து தான் என்னை முற்றப்படுகிறான். என்ன பிரே சர்வேஸ்வரர், நான் பேசுவதற்கு உண்டாக நீ பேச ஆரம்பித்தாய். இப்படி ஒரு பிரேமையா பிரீத்தியா மோஸ் அப்பிந்தும் நேத்ராபியா புஷ்கரக்ஷனா குசேலனை பார்த்தபோது எவ்வளவுடைய திருக்கங்களிலிருந்து பெரிய கண்ணீரை வந்தித்தார் முப்பரிஷிகள். ஆடிவழி கண்ணா ஒன்று நீ கேட்கிறவே பாகவதில் பார்க்கும்போது பகவானுக்கு ஏற்படக்கூடிய பக்தி அதிசயத்தை பாகவதன் கூட அனுபவிக்க முடியாது. அது ஒரு ஃபீல் அப்படின்ற போது அது வேற லெவல் அப்படின்ற போது அது எவ்வளவா இருந்தா பார்க்க முடியும். அதனால தம்பினா கைகை புத்திரம் பரதம் சத்தியவாதிரம் அதற்கார் பரதன் பரதன் தான் பெருமாள் புரட்சினார். பெருமாள் புலம்பினார் நான் பரதனை பார்க்கணும் பரதனை பார்க்கணும்னு ஏறி உட்காண்ட குஷ்பர் விமானத்தில் நேர போயிட்டு இருக்கச்சு. அங்கே பரத்வாஜ் ஆசிரமம் ஒரு ஹால்ட்டு போடலாமே ஓகே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சார். என்னையா பரதன் பரதன் புலம்பின கடைசியில் என்ன எழுந்து பரத்வாஜருடைய விருந்துக்கு மயங்கி ஒரே ஒரு வேலை சாப்பிட்டான். எந்த மகான் பவனும் அவருக்கு பேர் வச்சான் இவர் சாப்பாட்டு ராமன். சாப்பிட்டாலும் ராமன் சாப்பாட்டு ராமன் ஆயிட்டான். இருந்தாலும் ராமன் அனுமார அனுப்பியில நீ போயிட்டு வாப்பா நீ போய் அவனுக்கு மெசேஜ் கொடு பரதன் கிட்ட நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு ஹனுமான் அனுப்பினாரு. அது ஆழ்வார் அற்புதமா வர்ணிக்கிறார். பாத்ம புராணத்துல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு சுவாமி மனோரமாமணிகள் அது திருஷ்டாந்தம் எடுக்கிறது பாத்ம புராணத்தை. உபகாராய சுக்ரீவா ராஜ்யகாங்கி விபீஷணா நிஷ்காரனாய ஹனுமான் தத்துல்யம் சகபோஜனம் அப்படின்னு சாதிக்கிறது. வாதமா மர்க்கடன் விலங்குன்னு பாசுரம் திருவந்தைய ஆழ்வார் சாதிக்கிறது. அந்த பாசுரத்திற்கு வியாக்கியானமாக பெரியவர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவது உண்டு. உபகாராய சுக்ரீவா பாத்ம புராணத்துல சிவபிராமணத்தின் அபூர்வமான பல அர்த்த விசேஷங்கள் உண்டு. அங்கத்தான் இக்ஷ்வாகு குலதனமான ரங்கநாதனை விபீஷணன் எப்பொழுது பெற்றுச் சென்றார் என்பதை பற்றி முக்கிய குறிப்புகள் காண கிடைக்கின்றன. உபகாராய சுக்ரீவா ராஜ்யகாங்கி விபீஷணா இது உண்டா இல்லையா அப்படின்னு இருக்கட்டும். இங்க ஹனுமானுடையதான பிரசம்சை ஹனுமானுடைய பிரபாவத்தை காண்பிப்பதற்காக ஒரு ஸ்டோர். சுக்ரீவன் என்ன பண்ணானார், என் பொண்டாட்டியினை கண்டுபிடிச்சு கொடுத்தா நான் உன் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் பேசினவன் சுக்ரீவன் பெருமாள். உபகாராய சுக்ரீவா அவன் விபீஷணன் இருந்து வந்தான் அப்படிங்கிற ரெஃப்யூஜ் குடியுரிமை வேண்டி வந்தான். ராஜ்யகாங்கி விபீஷணா இந்த லங்கையிலிருந்து குடியுரிமை பிரச்சனை விபீஷணன்கிட்டே தான் ஆரம்பிச்சது. ராஜ்யகாங்கி விபீஷணா அப்படின்னு ராஜ்யகாங்கி ராஜ்யத்துக்காக வந்துட்டான். ஆனா பெருமாளுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ராம கைங்கரியமே தனக்கு புருஷார்த்தம் ராமனிடத்தில் தான் இருப்பதே தனக்கு புருஷார்த்தம் என்று நினைத்து ஓடி வந்து ராமனுடைய திருவடியில் கைங்கரியம் பண்ணினவன் யார், ஹனுமான். நிஷ்காரனாய ஹனுமான் சொதத் ராமனிடமிடம் அவன் கூட உட்கார்ந்து சாப்பிட்டான். ஏன்னா பங்கி போஜனம் அப்படின்னு ஒன்று உண்டு. இதெல்லாம் நமக்கு இப்ப இந்த கல்ச்சர்ல தெரியறதுக்கு புஃபே சிஸ்டத்துல வாய்ப்பே கிடையாது. பங்கி போஜனம் உண்டா பெரியோர்கள் கூட சமமாக உட்கார்ந்து நாம் சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாதுன்னா அவன் நம்மளை வாண்டான்னு சொல்றதுக்கு தாத்பரியம்னா உனக்கு பரிசேஷனம் பண்ண தெரியாது எச்சத்தை தெரியாது வலதுகை ஆட்டுவோம் அந்த எச்சல் தெளிச்சிடும். இந்த மாதிரி நிறைய சங்கடங்கள் இருக்கு. அதனால தான் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவோம்னா அடுத்த லேயரில் போய் உட்காந்துப்போம். இது ஒன்றே எங்கேயோ எடுத்து போயிடுவா இவள்லாம் அது ஒன்றும் புரியாது. ஏன்னா எச்சல் அதுக்கப்புறம் பரிசேஷனம் பண்ண தெரியுமா ஒரு சமபந்தி போஜனம் அப்படின்ற அளவு இருக்கு. அந்த மாதிரி சமபந்தி போஜனம் பண்ணினா ஒரு ஊரில் அங்கே முதல்ல நல்ல சிஷ்டர்களாக இருக்கக்கூடியதான பெரியவாள் தான் ஒரு லைனில் உட்கார வச்சா. ஒருத்தருக்கு தானும் அந்த மாதிரி போய் உட்காந்து சாப்பிட்றோன்னு ஆசை. ஒரு மேக்கப் மேல பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை காமிச்சா அந்த மாதிரி குடிமீனாக செட்டப் பண்ணிட்டேன் நல்லா பண்ணிட்டு அவனையும் வரைஞ்சி விட்டான் படிச்சுட்டுட்டுட்டேன் கற்கா வேட்டி ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டி வாங்கி கொடுத்துட்டேன். எச்சகச்சம் தானே பஞ்சகச்சம் தான் அதனால அதை உடுத்திட்டார். போனார் அங்கே போய் உட்காந்துட்டார். நல்லா ஸ்தல சுத்தி பண்ணி தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவாச்சைவ கிம குருவத சஞ்சய அப்படின்னு பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்துக்கு உத்தமூர் சுவாமி அபிநவ தேசிகன் அழகான வியாக்கியானம் பண்ணி காண்பிச்சார். ஏயா சாப்பிட போனவன் சண்டைக்கு போனவன் என்ன பண்ணான்னு கேட்குறிய, உபன்யாசம் போனவன் என்ன பண்ணுவா தூங்குவா இதுதான் ஒரு கேள்வியா அப்படின்னு கிம குருவத்தை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இந்த கேள்வி எது அப்படின்னா சாப்பிட போனவுடனே உட்காந்து சாப்பிட்றதா அங்கே ஸ்தல சுத்தி பண்ணாளா எப்படி ஸ்தல சுத்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பிராமணனுக்கு சதுரமாக ஸ்தல சுத்தி பண்ணணும். சதுரமான இருக்கும் சதுரமாக இருக்கணும் சதுரமாக சதுரம்னா புத்திசாலித்தனமாக ஸ்தல சுத்தி பண்ணணும்.
வெச்ச கை எடுக்காமல் அதை சாணி போட்டுண்டு அதை அப்படியே இதெல்லாம் டைனிங் டேபிளில் நாங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நான் வந்து சொன்னேன் அன்னைக்கு அன்னதாத்தா ஸ்விக்கி போவான்னு போயிட்டு இருக்கோம், நீ இன்னும் உட்காந்து யாரையும் எடுத்து எச்ச பண்ணிட்டு ஏயா உபன்யாசம் இதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இருக்கு விஷயம். அதனால் ஸ்தலசுத்தி பண்ணாங்க. இலை சேர்த்த உடனே இலையில கை வச்சிடக்கூடாது. முதல்ல பழ சக்கரை சாய்க்கிறது, அப்புறம் பிரசாதம் சாய்க்கிறது, அப்புறம் அன்னசுத்தின்னு நெய் சாய்க்கிறது, அது பயந்த இலையை தொடவே கூடாது. அப்படியே சாத்த வச்சு அலைஞ்சிட்டு இருப்பா சில பேர், இப்படி இப்படி எடுத்து நல்லா நாலு பக்கம் பூச்சி வைப்பா, யாராவது தூக்கி போட போறாளேன்றதுக்கோசரம். ஏன்னா இப்ப எல்லா இலையிலேருந்து யாரும் எடுத்து சாப்பிடலாமே, யாரோட எடுத்து சாப்பிடலாமே, அந்த மாதிரி அதை பூச்சி வைக்கிறது கை வைக்கக்கூடாது. அது அந்த பரிசேஷணத்துக்கு முன்பாக அந்த அன்னத்தை கை வச்சுட்டோம்னு சொன்னா அது என்ன ஆகும்னா அது மாம்சத்துள்ளியும். அப்புறம் அதை புரோக்ஷணம் பண்ணி அதை பரிசேஷணம் பண்ணி, பரிசேஷணம் பண்ணதான் ஏந்திரத்தில் அரைக்கிற மாதிரி கை சுற்றிட்டே நின்றது நிற்க மாட்டேது, எங்கே நின்றோம்னு தெரியலையே. அப்புறம் ஹஸ்தோர பண்ணுறதாக சொல்லி இலையினுடைய நுனியை எப்படி பிடிச்சிக்கணும், இடது கையால் பிராணாபுத்தி பண்ணச்சு. ஏத்தன் மத்தியில் பெருமாள் தீர்த்த சாதிப்பா, அத்தனை பேரும் ஒரே சமயத்தில் அந்த பெருமாள் தீர்த்தத்தை எடுத்துக்கணும். கையில் கொடுத்த உடனே இப்படி வாங்கிப்பான், அது வழக்கம் கிடையாது, அபியாசம் கிடையாது. என்ன பெரியவாருடைய சிஷ்டாச்சாரம், என்ன பெரியவர்கள் இடத்துல பழகினது என்ன, அந்த அபியாசம் கிடையவே கிடையாது. இலையில உட்காந்து இப்படி கை நீட்டுவான், அப்பயே மூஞ்சி தெரிஞ்சு போயிடும், ஓஹோ இது அம்சமத்திய பகோயத்தான் அன்னங்களுக்கு நடுவில் கொக்குது. அந்த ஹஸ்தோரகம் பிடிச்சிட்டு பெருமாள் தீர்த்தம் வாங்கிட்டு, பெருமாள் தீர்த்தம் தான் ஆற்று திருவாராதம் பண்ணுற தீர்த்தம். இவன் பெருமாள் பிரசாதம்லாம் கோவில் இருக்குதான் நினச்சிக்கிறானே, தவிர்த்து வீட்டில் அந்த சாமிக்கு கண்ட காமிக்கிறதே இல்லை போகிறது. பெருமாள் பிரசாதம் நாம ஒன்னும் சோறு பருகடியும் தின்னும் பேசுகிறது எல்லாம் பகவத் ஆராதனை பண்ணிட்டு தான் நமக்கு. அந்த தீர்த்தத்தை பிராணாபதி, அந்த தீர்த்தத்தை ஆபோஷணம் பண்ணிட்டு உடனே பிராணாயஸ்வாகா பிராணாயஸ்வாகா சொல்லணும். அதில் கூட எந்தெந்த ஆபுதிக்கு எந்தெந்த விரலை எப்படி யூஸ் பண்ணணுன்றது இருக்கு, எந்தெந்த விரலை எப்படி யூஸ் பண்ணணும் இருக்கு, பிராணாயஸ்வாகா பிராணாயஸ்வாகா வியாணாயஸ்வா இப்படியா இப்படியா அப்படின்றத அந்த கேள்விகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஆபத்தி பண்ணி அப்புறம் திருப்பி வலது கையால் இந்த இலையினுடைய நுடியை பிடிச்சிட்டு அவள் தீர்த்த சேர்ப்பா, அந்த தீர்த்தத்தை இலந்து கையில் ஆரம்பிட்டு. இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சிட்டாச்சார், இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆச்சாரம் வச்சிருக்கான். இடம் பண்ண செய்வே வலது பக்கம் இடம் பண்ணணும் தீர்த்த பாத்திரம் வைக்கிறதுக்கு. இப்படியெல்லாம் பண்ணி சாப்பிட உட்கார்ந்தாதான் சாப்பாடு சரி. அதில் பிரசாரங்கள் போதும் வேண்டாம் அப்படின்றதுக்கு வரதிரியை ஆட்டக்கூடாது, ஆட்டினா பக்கத்தில் இருக்கிற இலையில தெரியும். குழம்பு சாத்துட்டு குடிச்சே சொல்றோன்னு குத்தக்கூடாது, முடிஞ்சு சாதிக்கணும், இலையில தெரிக்கக்கூடாது. எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்ரீபாஷ்யகாரருடைய சரித்திரத்தில் கதைக்குள் கதைக்குள் கதை போயிட்டு இருக்கும். ஸ்ரீபாஷ்யகாரருடைய சரித்திரத்தில் பணிமானம் பிழையாமே அடியேனை பணி செய்த பெருமானார் பாசுரத்துக்கு ஒரு ஐதிஹ்யம் சொல்வதுண்டு. முதலியாண்டா நினைக்கிறேன், ஆனால் முதலியாண்டான் தலைந்த ராமானுஜனுடைய அந்த ஆசிரமத்தில் பெரிய தனியார நடந்துருக்கு, நிறைய சீவைஷ்ணவா சாப்பிட்டே இருக்கார். அதில் இவர் தீர்த்த கைகரியம் பண்ணிட்டுருக்கார். கிடாம்பி ஆச்சார் கட்டாம்பு அவர் தான், கட அம்பும் அது கிடாம்பியும் அறிந்து கட அம்புன்னு அர்த்தம் கையில் தீர்த்தம், தீர்த்த பாத்திரத்தோடு இருப்பவர் தீர்த்த கைகரியம் பண்ண முடியும். அந்த பிரதாத்தியர் கிடாம்பி ஆச்சால் தீர்த்த கைகரியம் பண்ணிட்டுருக்கார் ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு. ரொம்ப டயர்டு, இவருக்கும் பசி பாவம், நாலஞ்சு பேட்ச் சாப்பிட்டுருக்கா, யாரோ ஒருத்தர் தீர்த்த கேட்கிறார் சாப்பிட்றவர், இவர் அப்படி ஒரு சவுத்துல சாஞ்சிட்டு ஒரு கார் அப்படி மேலே வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை சாச்சார். தூரத்தில் ஸ்ரீபாஷ்யகாரர் பார்த்தார், அங்கேருந்து படார முதல் ஒன்று வச்சார், யாருக்கு கிடாமியாச்சார், ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் சாப்பிடச்சு அவனுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிச்சு, இப்படி அலட்சியமா பண்ணுவேன். உடனே அவர் நானும் தான் காக்கவே பட்டியா இருக்கேன், இதுக்கு தான் அது சாட்டி எழுந்து அதில் அடுத்தடுத்த பத்தி வந்து துறையிறது, நான் என்ன பண்ணுறது எனக்கு தான் பசிக்கிறது சொல்லாமல் க்ஷமிக்கணும், ஏதோ ஆயாசத்தினால் அப்படி பண்ணிவிட்டேன், அடியனை பொறுத்துட வேண்டும், பணிமானம் பிழையாமே அடியேனே பணி செய்த பெருமானார். இப்பெல்லாம் வாத்தியார் நம்மளை சிக்ஷிச்சா நமக்கு போகிறது, பசங்கள்லாம் கேஸ் போடுது வாத்தியார் பேரில் ஹாரஸ்மெண்ட்னு. எங்கள் அப்பா இந்த ஓரியண்டல் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கச்சு, என் பையனுக்கு கை காலெலாம் உடையக்கூடாது உயிர் போகக்கூடாது என்ன வேணால் பண்ண முடியாது, டே தகப்பா இப்படியா ஸ்கூலில் கொண்டு வந்து என்னை சேர்ப்பேன்னு நினச்சிட்டேன். அவருக்கு வாத்தியார் இப்போ சொல்ல முடியுமா பண்ண முடியுமா, பசங்க மேலே கை வச்சா ஏதோ தப்புன்றான். ஸ்ரீபாஷ்யகாரர் பப்ளிக்காக இந்த மாதிரி ஒரு சிக்ஷை கொடுத்தாரு, பப்ளிக்காக ஒரு சிக்ஷ ஸ்ரீபாஷ்யகாரர் கொடுத்து. அந்த மாதிரி அந்த பிரசாரங்கள் பரிமாறும் பொழுது சாப்பிடும் பொழுது போஜனத்திற்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இதெல்லாம் சரி எப்போ சாப்பிட்றதுன்னு சொல்லவே இல்லையா, நீங்கள் இலை போடுறது இலை போடுறது அதுபோல் சாதம் போடுறது இல்லை குத்துறது இதை சொல்லிக்கிறது வாயிலை சொத்த வைக்கிறத பற்றி பேசவே இல்லையா, அதுதான் சுவாரஸ்யம் சூக்ஷம். இப்போ மறுபடியும் விட்டு எடுத்துகிட்டு வருவோம், இந்த சுவாமி ஒருத்தர் இருக்காரு யார் புதுசாக குடிக்கி டோப்பாராக வச்சுட்டவர், அவர் பக்கத்தில் இருக்கிறவா என்ன பண்ணுறாரோ அதை பார்த்துட்டே பண்ணிங்க. என்ன பண்ணார்,
அது புரோக்ஷணம் பண்ணார், அது ஜலம் எடுத்தா புரோக்ஷணம் பண்ணார், அது ஜலம் கொஞ்சம் அதிகமாக போட்டு அது பண்ணாரு தான் கவுத்துறதுல சாது ஏற்கனவே சாதம் புடபலாம். இதில் இவர் தண்ணியை ஒட்டினா எப்படி இருக்கும், புரோக்ஷணம்னு இருக்கணும், அது இப்படி பண்ணா அவோக்ஷணம், இப்படி பண்ணா புரோக்ஷணம், அந்த வித்தியாசம் கண்டா இருக்கு. இப்படி பண்ணுறதுக்கும் இப்படி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த நம்ம ஆத்திர கல்யாணங்கள் அந்த உபநயனங்கள் நடக்கும், உலக சாந்தின்னு பண்ணுவா. அந்த உலக சாந்தி ரொம்ப அற்புதமான வைதிக கர்மாவிட்டான், ரொம்ப முக்கியமான வைதிக கர்மாவிட்டான். அதுல முதல் புரோக்ஷணம் யாரு, தீர்த்த சண்டை வைத்தவன் நாலு பேர் வந்துட்டாலே இந்த தீர்த்த சண்டை உண்டு. அதுல முதல்ல யாரை கொண்டு யார்கிட்ட கொடுத்து புரோக்ஷணம் பண்றது அப்படின்னா, ஆத்த பெரியவர் இருக்க பெரியவர்கள் யாரு, நல்லா தட்டால உறுத்திட்டு சொக்கா போட்டுட்டு இந்த முத்திரியத்தை குறுக்க இடுப்புல கட்டிட்டு ஒரு கிழவர் தருள்வர் அவர்கிட்ட கொடுத்து புரோக்ஷணம் பண்ண சொல்றதுக்கு பண்ணவே வேண்டாம். காரணம் என்ன, அகச்சமா எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அது சாஸ்திர சம்மதம் இல்லை. கிரகத்திற்கு ஒரு பிரம்மச்சாரி கட்டினு வந்து நீங்க போறீங்க, இது வேற எதை சொன்னாலும் பிரச்சனையா படும். கச்சமில்லாம நாம் எந்த ஒரு காரியம் சாதாரணமா தௌக்கிகமா நாம வந்துட்டு போகச்சே வேணா இருக்கலாமே தவிர்த்து, இது வைதிக காரியம், இந்த இடத்துல அவருக்கு புரோக்ஷணம் பண்ணணும்னு சொன்னா அது ஒரு பத்து காயத்திரி பண்ணக்கூடியவராக இருக்கணும், அவர் கச்சத்தோடு இருக்கணும். அகச்சமா இருந்தாருன்னா அது இன்வாலிட். வைதிக காரியம் எப்படியோ அதுதான், முடியாமல் போறது விஷயம் என்னைக்குமே எப்பொழுதுமே இயலாதவர்களுக்கு சாஸ்திரம்ன்றது எல்லாத்துலயும் விதிகளுக்கு கொடுத்துருக்கு, அதை எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது, முடியல அது பாவம் சமங்கள். அந்த மாதிரி இது ஒன்னொன்னுக்கும் உண்டு, புரோக்ஷணம்னா என்ன அவோக்ஷணம்னா என்ன, அதில் வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப இந்த சுவாமி மற்றவர்கள் சாப்பிட்றத பார்த்தா அதே கிராமத்துல எல்லாம் பாண்டிட்டே இருக்க புரோக்ஷணம் பண்ணார், அத்தோதகம் முடிச்சிட்டார். அப்ப என்ன ஆகும் தெரியுமா, இந்த பெரியவாள்னா இலையில பிரசாதம் பரிமாறி அந்த புரோக்ஷணம் பண்ணின உடனே எதுக்காக இந்த ஹஸ்தோதகம்னு சொன்னா, ஒரு கையால் தலிக நிவேதனம் பண்ணக்கூடாது, நாம நெய் ஹவிசு சேர்க்கச்சு அந்த நெய் பாத்திரத்தை தொட்டுக்கணும் ஹோமங்கள். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் இந்த ரெண்டு கையினுடைய சம்பந்தம் வரும். அப்ப பிராணாபுதி ஹிருதய குண்டலீகத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு இந்த அன்னத்தை நிவேதனம் பண்ணணும், ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு இந்த அன்னத்தை நிவேதனம் பண்ணணும். கண்ணை மூடிட்டானா இவன் என்ன பண்ணுவான், இந்த பிரசாரத்தை தங்க ஹதயத்தில் பெருமாளுக்கு ஒரு ஒரு பத்து செகண்ட் அஞ்சு செகண்ட் அதை சமர்ப்பிப்பான். இதுவரை எல்லாரும் கண்ணை திறந்துட்டு பண்ணா, இந்த லௌகிகர் டோபா சுவாமி என்ன பண்ணார், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டார். அவன் கண்ணை மூடிட்டவன இவரும் கண்ணை மூடிட்டார். இப்ப எப்ப கண்ணை திறக்கிறதுன்னு தான் பிரச்சனை, இதுவரை எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, இப்ப எப்ப கண்ணை திறக்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் பிரசாரம் சாதிச்சதுக்கு அந்த பரி அந்த பரிசாக சுவாமி அவெல்லாம் ரசம் ஆகி அதுக்கப்புறம் பாயசவர்தான் வந்துட்டா, நீ இன்னும் பருக்க பருக்கா ஹதயத்தை பெருமாளுக்கு அப்சை பண்ணிருக்காங்க மாட்டி போனோம். அதனால்தான் பெரியோர்கள் சபையில நாம கூட உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு நம்முடைய அனர்ஹத்தத்தை உணர்ந்து நாம தனியா இருக்கோம், அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நாம என்ன பண்றோம், வாய் நீர் எங்க கூட சாப்பிடாதீங்களோ உங்களுக்கு நல்லாவே சாப்பிட தெரியலன்னு அவரவோ ஐசோலேட் பண்ணிருக்கோம், அவரை ஐசோலேட் பண்ணிடுவோம். இதுதான் சாஸ்திரம். இப்ப பெருமாள் மறுபடியும் பத்த புராணத்துக்குள்ள வருவோம், சுக்ரீவனோ விபீஷணனோ வரணும்னு பெருமாள் வெயிட் பண்ணல, அவ கூட உட்கார்ந்து சாப்பிடல, ஒரு குரங்கு கூட பெருமாள் உட்கார்ந்து சாப்பிட்டார். என்ன தெரியுதுங்க, சில பேர் சாப்பிடச்சே குரங்கு மாதிரி சாப்பிடுவா, ஆனா ராமாயணத்துல ஒரு குரங்கு கூட எப்படி சாப்பிடணும்ன்றது நமக்கு காமிச்சிருக்கு. உபகாராய சுக்ரீவா ராஜ்யகாங்கி விபீஷணா நிஷ்காரனாய ஹனுமான் தத்துல்யம் சகபோஜனம். அதனால பெருமாள் வெயிட் பண்ணினார், ஹனுமான் பரத்வாஜ ஆசிரமத்திலிருந்து கிளம்பி பரதனை பார்த்து ராமனுடைய வரவை அறிவித்து பரதா கவலப்படாத பெருமாள் வந்துட்டு இருக்க, அந்தே பரத்வாஜ ஆசிரமம் டுவர்ட்ஸ் பரதன் அப்படின்னு ஹனுமான் சொல்லிட்டு திரும்பி வர வரலும் பெருமாள் வெயிட் பண்ணி ஹனுமானுக்கும் ஹனுமானுக்கு இலைய பொருட்டு காத்து துல்லியம் சகோதரம் என்பதாக அது விட்டாந்தங்கள் சொல்லுவாங்க. இப்படி பரத்வாஜருக்கு மேல ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்பி வரணும். பரத்வாஜருடையதான வைத்தல் ரோல் சிவத் ராமாயணத்துல, அதை விட பரத்வாஜருடைய முக்கியம் எங்க அப்படின்னு கேட்டா, ராமாயணத்தை கம்போஸ் பண்ணினார் வால்மீகி, ராமாயணத்தை இயற்றுவதற்கு பரத்வாஜன் தான் பிரதான காரணமாய் இருந்தான். நேற்றைய உபன்யாசத்துல நாரத மகரிஷி வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு விஜயம் பண்ண, வால்மீகிக்கு ஹதயத்தில் தான் ஏதாவது ஒன்று எழுதணும், நல்ல விஷயங்களை எழுதணும்னு ஆசை வந்துடுத்து, ஆனால் அதுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கலையேன்னு அவர் நினைச்சிருக்கச்சே. ராமாயணத்துடைய பெருமை, நாரதனுடைய பெருமை என்னன்னா, சிஷ்யன் இருக்கும் இடத்திற்கு ஆச்சாரியன் தேடி வருவது தான் பெருமை. அதுதான் விசேஷம்.
இல்லையா? திடீர்னு வராதவா வந்துட்டாள்னா, ஆஹா இன்னைக்கு பெருமை, இன்னைக்கு உபன்யாசம் களைக்கட்டுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பாக்கியவந்தோ இல்லை வந்தேன், அந்த மாதிரி சிஷ்யனை தேடி ஆச்சாரியன் வந்திருக்க நாரதர் விழுந்து சேவித்தார். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். ஒரு பெரியோர்கள் வந்தார்களையால் பிரணாம நமஸ்காராதிகள் செய்து அவர்களை எப்படி ரிசப்ஷன், அவளை எப்படி வரவேற்கணும் தெரியுமா? கொண்டாடலாம், பூர்ண கும்பம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும், அவளுக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கணும், விழுந்து சேவிக்கணும், ஆதரவு இருந்தவாடெல்லாம் சேவிக்க வைக்கணும், இந்த பத்தரி அவளுக்கெல்லாம் பாரபூஜை பண்ணணும். இதெல்லாம் போயிடுது, இதெல்லாம் போயிடுது. பெரியோர்களை எப்படி பசங்க சேவிக்கணும். அன்னைக்கு சொன்னேன், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் இல்லை சிறுவர்கள் இந்த குழந்தைகள்லாம் சேவிக்கிறத பார்த்தா ஜாக்கி சான் ஜெட்லி ஞாபகம் தான் வரும். அவள் சேவிக்கிறாளா இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் குங்ஃபு ஃபைட் பண்ணுறாளே தெரியல, அவ்வளவு மோசமாக இருக்காது. இதெல்லாம் சொல்லித்தரணும், இதெல்லாம் சுவாபாவிகமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்களில் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது பசங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வாய்ப்பை இல்லாமல் போயிடுத்தணும், வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. நமக்கும் அவகாசம் இல்லை, பசங்களோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் காத்தால பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு உட்காந்து உபன்யாசம் கேட்கும், இங்கேயே உட்காந்து உபன்யாசம் கேட்டுட்டு அப்படியே அதை வாங்கி பொங்கலை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் கூட உண்டு, அதை பிரத்யட்சமாக பார்த்துருக்கோம். இப்போ சான்ஸே கிடையாது, பசங்களும் வருதில்லை, பெரியவாளும் வருவதில்லை, அவாளும் வருவதில்லை. இது ருட்டீனாகிடுது, ஏதோ வரவா வந்திருந்தாங்க இருக்காளே தவிர்த்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இது இன்னும் போய் நம்மளுடைய கல்ச்சருக்கு நமக்கு முக்கியமான ஒரு எம்பசைஸ் பண்ணிட்டு அதோட முக்கியத்துவம் அதனுடைய பிராதானியம் இன்னும் சொல்லித்தரப்படவில்லை. எத்தனையோ ரீசன்ஸ் இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம். நாரதர் அந்த வால்மீகி அப்படி கொண்டாடினார் நாரதர். அது தவிர ஆச்சாரியிடத்தில் சிஷ்யன் கேள்வி கேட்கும் பொழுது எழுத்தங்க ஒத்தேரி கேள்வி கேட்கக்கூடாது, சுவாமி நேரத்தை இப்படி சொன்னீர் அப்படி சொன்னீர், இதில் எனக்கு சில சந்தேகங்கள் வந்திருக்கு, அடியன் என்ன புரிஞ்சுட்டேன்னு தெரியல அப்படின்னு சுற்றி வளைச்சி பரிபப்பிரச்ச அதுக்கெல்லாம் அர்த்தங்கள் பண்ணுவான் வியாக்கியானங்களில். மகரிஷி கேட்கிற கேட்ட உடனே நாரதர் அவருக்கு உபதேசம் பண்ணினேன். இப்போ எப்படி இருக்கு? அவருடைய வால்மீகி ஹிருதயம் முழுக்க ராமனுடைய திருக்கல்யாண வனங்கள் அப்படியே பூரணமாக நிரம்பி இருக்கான், அப்படியே ரசிச்சிருக்க. பகவானுடைய பனிக்குள்ளில் பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனாள நம்பி தனி கடலே தனி உலகே தனி சுடரே என்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே. எங்க இருக்க முடியும்? ஆயிரங்கால் மண்டபம், அதுவும் வைரமும் வைடூரியமும் தங்கமும் கோமேதகமும் மரதகமும் இழைத்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஆயிரங்கால் மண்டபம். எப்பேற்பட்டதான க்ஷேத்திர விசேஷம் அந்த வைகுண்டனம், வைகுண்ட தாமம், த்ரிபாத் விபூதின்னு த்ரிபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்னு வேதமர கொண்டாடுறதுப்பா. அவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் அனந்தன் கருடன் விஷ்வசேனன் எவ்வளவு மகான்கள்லாம் கூட இருக்கா. நித்யசூரிகள் பக்தைஹி பாகவதை சகின வைகுண்டேதி பரே லோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அசிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சக. அந்த வைகுண்டம்ல உயர்ந்த லோகத்துல பக்தைஹி பாகவதை சக பக்தர்களுடனும் பாகவதோத்தமர்களுடனும் எவ்வளவான் விளங்குகிறான் சுவாமி. இங்க பக்தர்கள் தான் யாரு? பாகவதர்கள்னா யார் அப்படின்னு? பக்தர்கள்னா நித்தியர்களாம், பாகவதோத்தமர்கள்னா முக்தர்களா. நாம தான் அங்க போயிருப்போம், இருக்கும் நமக்கு முன்னாடியே தான் இருக்காரு. நித்தியசூரிகள்லாம் பக்தர்கள், முக்தாத்மாக்கள்லாம் பாகவதோத்தமான் அப்படின்னு அந்த பக்தர்களும் பாகவதர்களும் புடைசூழ பரமாத்மா ஆனந்தமா இருக்கான். அப்பேற்பட்டதான் அந்த பிரபு அந்த பெருமாள் அதை விட்டுட்டு என்ன வந்தான? அந்த கலைவரமிடம் சுஷிதம் சுசூக்ஷம் ஜாதம் கரீசகதமாதரணாஸ்பரந்தே. ஹே மரதா, அந்த இடத்தை விட்டுட்டு வைகுண்டத்தை விட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயவனான நம்பி தனிக்கடலே தனியுலகே தனிச்சுடரே என்று உனக்கிடமாயிருக்க மாமாயன் மாதவன் வைகுந்தன் எத்தனை திருநாமங்கள் உனக்கு, ஒவ்வொரு திருநாமத்திற்கு எத்தனை ஸ்பெசிபிகேஷன்ஸ், எவ்வளவு விசேஷமான அர்த்த விசேஷங்கள்.
தனிக்கடலே, தனிச்சொல்லே, தனி உலகே என்று உனக்கிடமா இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டா அந்த கலேவரவிடம் சுசீலம் சுசூக்ஷம். நல்லா யோசிச்சு பாருங்கோ, நம்ம மனசு எவ்வளவு விஷாலம்னு நமக்கு தானே தெரியும். எங்க சுவாமி அடிக்கடி சாதிப்பார், டே நல்லவன்னு உன்னை பாராட்டானா பத்து பேர் அதுக்கெல்லாம் பெருமைப்படாத, சந்தோஷப்படாத. ஏன்னா நல்லவன் இந்த உலகத்துல பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி, அது ஒண்ணும் பெரிய கஷ்டமே இல்லை. ஆனா நல்லவனா இருக்கிறதா கஷ்டம். நாம நல்லவனா இல்லையான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். சுவாமி அது எவ்வளவு பெரிய படிப்பினை தெரியுமா? வாழ்க்கையில இந்த மாதிரி மகான்களிடத்துல போய் பழகும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு லைஃப்ல மேல போக போக எவ்வளவு உபயோகமா இருக்கு தெரியுமோ. நல்லவன் பேர் வாங்கறது ரொம்ப ஈஸிடாப்பா, நாம நல்லவனா இல்லையான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாரும் தெரியும். என்ன ரொம்ப நல்லவன் எல்லாரும் சொல்லலாம்னு சொல்லிட்டான், ஆனா உண்மை அதுதான். அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஊமனார் கண்ட கனவிலும் படுதாய். அழுவார் சொல்றாரு, ஊமைக்கு கனவு கண்டா என்ன பண்ணுவான்? வெள்ள சொல்ல முடியுமா? நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களை நாம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் உலகத்துல ஏதோ நடமாடிட்டு இருக்கோம். நம்ம எண்ணங்கள் மற்றவர்களுக்கு அறியப்படுமே ஆனால், நம் எண்ணங்கள் மற்றவர்களால் அறியப்படுமே ஆனால் முடிஞ்சு போச்சு வேண்டாம், அவ்வளவுதான். அதுவே பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய பக்கியதாரிசி. அப்ப இந்த ஹிருதயம் எவ்வளவு குறுகிய எண்ணம் படைத்ததப்பா, இந்த மனசு எவ்வளவு குறுகிய எண்ணம் படைத்தது தெரியுமா? மனையே மனுஷாம் காரணம் பந்தோக்ஷயோன்னு, நீ எந்த காரியம் பண்ணாலும் உனக்கு மனசுதான் காரணம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் மனசுதான் காரணம், ஒரு விஷயத்தை மறந்து போறதுக்கும் மனசுதான் காரணம், ஒருத்தர் பேர்ல பிரேம வரத்துக்கும் மனசுதான் காரணம், ஒருத்தர் பேர்ல துவேஷம் வரத்துக்கும் மனசுதான் காரணம். அதுவும் அந்த மனசு எங்க இருக்கு? வாதம் பித்தம் கபம் ஸ்லேஷ்ம மாம்சம் மேதஸ் மச்சைன்னு உள்ளுக்குள்ள கொழ கொழ கொழன்னு குழம்பின்னு இருக்கு, ஒரே ஆபாசம் உள்ளுக்குள்ள அப்படி போட்டு குழப்பி வச்சிருக்கு. கீழ் துப்பினாலே கொழகொழையா வருது, உரிச்சாவே ரத்தமும் சீழும் மாம்சமா கொட்டுறது. அதுக்கு நடுவில் இருக்கிற மனசு, அதுக்குள்ள மரணம் வந்து உட்கார்ந்தானேயானால் அதை விட அவனுடைய கிருபையை வேற எப்படி உணர முடியும்? அந்த கலையவரமிடம் சுஷீலம் சுசுக்ஷம் ஜாதம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பரந்தே. பிரபோ உனக்கு என்ன பேரு? தேசிகன் வரதன பத்ம உனக்கு என்ன பேரு அப்படின்னு எந்த பேரை கேட்கறது? ஏதோ ரெண்டு மூணு பேரை சொல்வேன் அப்படின்னு. உடனே வரதன் சொன்னான், தேவாதிராஜன் சொன்னான், அருளாளன் சொன்னான், அத்திகிரீஷன் சொன்னான், ஹத்தீஷன் இது இது. இந்த அருளாளன் தான் என்ன அர்த்தம்? உங்களுக்கு தான் அருள் பண்றேன், அதனால அருளாளன் அர்த்தம். உங்களுக்கு தான் அருள் கொடுக்குற அருளாளன் அர்த்தம். அப்புறம் பிராட்டியினுடைய திருமார்களை வசிக்கிறேன், பிராட்டியினுடைய ஹதயத்தில் இருக்கேன். சரி, பேருளாளன் உங்களுக்கு ஒரு பேர், பேர் அருளாளன் இல்லையா அப்படின்னு ஒரு பேர், அதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஏதோ விஷமமா கேட்கறது தெரியுது, நீயே பதில் சொல்லு அப்படின்னு தேசிகளை பார்த்து வரதன் என்ஜாய் பண்ணுவான். வரதன் இந்த மாதிரி ஆச்சாரியா கழிச்சுட்டாலாம் என்ன பண்ணுவான்? பிரபோ வரதா, திருமாமகளை பெற்று என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்று வியப்பா விழுதுபடி கரை புரண்ட கருணை கடலே அப்படிங்க. கலியனுரை முடி கொண்ட கருத்துடைய அங்க அங்க திருங்கையாழ்வார் பாடல தேசிகன் கோட் பண்ற பரதா, மகாலட்சுமியினுடைய ஹிருதயத்தில் வசித்தாயேனால் நீ அருளாளன், அதை விட என் நெஞ்சகம் கோவில் கொண்டதினால் என்றோ நீ பேரருளாளன். திருமாமகளை பற்றிய நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்றும் வியப்பாதிருதூரும்படி கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவீர் பாங்கே. அவனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, எப்படி அவனை வர்ணிக்கிறது தெரியல. வால்மீகி யோசிக்கிறார், நாகர்கர் சொல்றார், ஆனா ஸ்டார்டிங் தமிழ்ல இருக்கிறே. நாகர்கர் சொல்றார், எவ்வண்ணம் பேசுவீர். இப்ப நாகபடி உபதேசத்தால அந்த ருப்பணி விராட்டி சொல்ல வருவோம், சுத்வா குணான் புவன சுந்தர சுன்பதாந்தே நிர்விஷ கர்ண விவரை ஹரதோங்கதாபம் ரூபம் துஷாம் துஷிமதாம் அகிலாத்தலாபம் துவையச்சுத விஷதி சித்தம் அபத்ரபம்மே. அபாத்திரத்தில் போன மனசு அபத்ரபமாக என்ன வெட்கமே இல்லாமல் கண்ணனிடத்தில் போய் சேர்ந்து விட்டதுங்க.
அபாத்திரம்னா தகாத விஷயத்தில் ஈடுபட்ட மனசு இப்பொழுது அந்த எமர்மானிடத்தில் ஈடுபட்டு கொடுத்து நேரம் கூட பார்த்து எப்பி விருட்சிப்பு கூட இல்லை பிராட்டிக்கு பாவம். ருப்பி அவளுக்கு வைஃபை கனெக்ஷனே கொடுக்க மாட்டேன். எங்கே இவ கன்னடத்தில் காதல் பண்ணுவாங்கன்றதுக்கோசரம் அங்கே யாராவது மகரிஷிகள் வந்தாலும் ராமாயணம் சொல்றேன் பாகவதம் சொல்றேன் கதை ஆரம்பிச்சு சொன்னா ஸ்ருத்வா குணான் எங்க முக்கூர் ரிஷிகர் சாய்ப்பார். யாராவது ஒருத்தனாவது கிருஷ்ணனை பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்லுவானா அவன் இவாத்துக்கு போனான் அந்த பொண்ணு வளையல் லோட்டின்னு போனான் இன்னொரு ஆத்துக்கு போனான் அந்த மாமி குடுமையை பிடிச்சி இழுத்தா பூத்தலை பிடிச்சி இழுத்தா கையோடு வந்துருந்து இன்னொரு ஆத்துக்கு போனான் பானையை போட்டு உழைச்சான். இப்படியே தீம்பு கண்டு உகர்க்கும் ஒரு திருவாய் பாடுகிறேன்னு கிருஷ்ணனுடைய ரவுடிகசத்தை பேசுவாரா ஸ்ருத்வா அகுணான். இப்ப ரவுடி பசங்களை லவ் பண்றது தான் ட்ரெண்டிங் ருக்மணி பிராட்டி ஓகே சொல்லலாம். புரியுதோ கிருஷ்ணன் எங்களை தான் ஒரு தடவை கேட்டா பிடிக்காது எங்களை கேட்க கேட்கத்தான் பிடிக்கும் அப்படின்னா பஞ்சு நேரம் பேசினான். எங்களுடைய கதைகளை கேட்க கேட்க சுத்வா ஐங்க ரொம்ப ரசமா சாதிப்பாரு முடியல எனக்கு தேப்பா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றதா ரொம்ப ஆனந்தமா இருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இன்னும் ஒன்னு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சாதிப்பார். அகுணா அந்த குணங்கள் இருக்கு பாருங்க அப்படியே பகவோன்று கல்யாண குணா புத்திரஸ்ய சந்திதே. இந்த வால்மீகியினுடையதான விஷமத்தனமான வியாக்கியானம் எப்படி தெரியுமா பார்க்கணும் நம்ம ராமாயணத்துல ரசிக்கணும். இங்க பாருங்க பாலகாண்டம் பாலகாண்டத்துல 18வது சர்க்கம் ராமனுடைய அவதார விசேஷம் சொன்னாசேயமாசே சைத்திரை நாளிகேதோ நட்சத்திரேதி தெய்வத்தே சோச்சகம்ஸ்தேஷு பஞ்சதோ கிரகேஷு கக்கடை லக்டே வாக்குதா விந்துராசகன்னு ராமனுடைய அவதாரம் சொல்லிட்டார். 18வது சர்க்கம் பாவம் தசரதன் பிள்ளைய பத்தன பயம் இருக்கும் போலியோ குழந்தை பறக்க செவன் ரசமபுரியால மேட்ரிமோனியல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டான். எஸ் சார் வி ஆர் லுக்கிங் ஒன்லி ஃபார் தட் பர்பஸ் ரசமபுரியா. ஏய்யா நரசிம்மப்பிரியா ரெனியூ பண்ணல எங்க அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது சார் இனிமே இருக்கு நரசிம்மப்பிரியா மேட்ரு ஓவர் வருது அதுக்கப்புறம் நரசிம்மப்பிரியா நெசசிட்டி இல்ல எதுக்காக தர்ப்பணம் தர்ப்பணம் பார்க்கணும் தான் பார்த்து அதுக்கு ஒருத்தர் இருக்க சப்பாருக்கார் வேலை வெட்டி இல்லாமல் அவருக்கு போன் பண்ணி குறையும் இல்லையா. அந்த 18வது சங்கத்திலேயே இந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்றதாக தசரதர் யோசிச்சிருந்தா அப்யகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனியின் அவசரவசரமா விஸ்வாமித்ரோ வந்துட்டாரு. அது பொறுவாள் பிறந்த அதே சங்கத்துல அவன் ஓடினான் ஆடினான் பாடினான் விளையாடினான் அப்படின்னு ஏதாவது ஒரு கதை சொல்லவும் இல்லையோ. பாகவதத்துல பாருங்க 50 அத்தியாயத்துல ஒரே கிருஷ்ண லீலா வினோதங்கள் தான் வந்துச்சுட்டே இருக்க. 18வது சங்கத்துல அவசரவசரமா இந்த டாடி பசங்களுக்கு கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டார் அதுக்குள்ள ஒரு தாடி வந்தது அந்த தாடி கிட்ட ஒப்படைச்ச அசைன்மெண்ட் அந்த தாடி அழைச்சிட்டு போய் இந்த டாடியும் அவா டாடியும் ஒன்னாக்கி கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். இக்ஷுவா கூணா விதேகானம் சம்பந்தா கசர பிரியா ஐயா இந்த மாதிரி மேட்பால் ஈச்சதெல்லாம் கரைக்குமா நான் உத்தரராம சரிதத்துல பவபூதி இன்னும் மகாகவி பாரு இது பெரிய விசேஷம். இந்த கல்யாணத்துல ஸ்பெஷல் என்ன தெரியுமா எத்திர தாத்தா கிரகிதாச்ச ஸ்வயம் குஷிக நந்தனா பிள்ளையாத்துக்கும் பொண்ணாத்துக்கும் சேர்த்து ஒரே வாத்தியார். அப்ப சம்பாவனையில ரெண்டு பேரும் சம்பந்திகள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா ஏன்னா விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே வாத்தியாரா கிடைச்ச இந்த மாதிரி கல்யாணம் தான் சூப்பர் கல்யாணம். எத்திர தாத்தா கிரகிதாச்ச ஸ்வயம் குஷிக நந்தனா கொடுப்பவரும் விஸ்வாமித்திரரே பெறுபவரும் விஸ்வாமித்திரரேனா அந்த விஸ்வாமித்திரருடைய ஏற்றம் எத்தகையது ராமன் அவருக்கு கீழ்ப்படைந்த மாணவனாக எப்படி நடந்திருப்பார்னு வரும் ஒரு சின்ன 6 ஸ்லோகத்துல பவபூதி விஸ்வாமித்திரருடைய பெருமையை வர்ணிக்கிற ராமாயணத்தை. அதனால வால்மீகி நம்ம 18வது சங்கத்தை ஆரம்பிச்சு பாலகாண்டம் முடிஞ்சு பெருமாளுக்கும் பிராட்டிக்கு கல்யாணம் ஆகி அவர் ரெண்டு பேரும் ரொம்ப சௌக்கியமா இருந்துட்டு இருக்காங்க. அயோத்தியா காண்டத்தை ஆரம்பிக்க சேர்த்தான் தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணான். உடனே அந்த சங்கத்துல ராமனுடைய குணங்களை அப்படி அள்ளி அள்ளி வர்ணிக்கிறார் வால்மீகி. கொட்டு கொட்டுன்னு பண்ற குணங்கள் ரெண்டு சட்டம் சேவிச்சோன்னு சொன்னா எப்பேற்பட்ட ஸ்லோகம் அங்கதான் மக்கள்னா இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மாபலம் கஜேன மகதா யாந்தம் ராமம் சத்ராவதாரம்னு அப்படியே ராமன் 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 குதி குதி குதிக்கிறான். ஏயா இது அங்க 19வது சர்க்கத்துல தான் சொல்லிருக்கணும். பாலகாண்டத்துல 19வது சர்க்கம் 18வது சர்க்கம் அவதாரம்னு வச்சுக்கோ அப்ப 19வது சர்க்கத்துல இருந்து ரெண்டு சர்க்கத்தை அவதாரத்தை அந்த பெருமாளுடைய கல்யாண குணங்களை வர்ணிச்சிருக்கூடாதோ அதை விட்டுட்டு இவ்வளவு தூரம் கல்யாணம் அயோத்தியா காண்டத்துடைய ஓப்பனிங்ல வந்திப்பாருங்க. வேற ஒண்ணும் இல்ல
ராமனுடைய குணங்கள் சிறக்க வேண்டும் என்றால் அவனுக்கு சீதா சம்பந்தம் இருக்கணும்ன்றதுக்காக அவசரப்பட்டு அவசரப்பட்டு வால்மீகி சீக்கிர கல்யாணத்தை முடிச்சுட்டு அந்த சீதா தேவியோடு இருக்கக்கூடியதான பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை ஆனந்தமா வர்ணிக்கிற அயோத்தியா கண்டத்தை. அது சூக்ஷம், ரசிக்க தெரியல உங்களுக்கு. அதனால என்ன இருக்கு, அந்த அயோத்தியா காண்டத்துல விசேஷமாக பெருமாளுடைய குணங்களை வர்ணிப்பதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, அந்த சீதையினுடைய சம்பந்தம் தில்லை அகர் திருச்சி கிடகூடம் தன்னுள் திரள் விளங்கு மாறுதியோ அவன்தான் தன்னை. ஏன்னா அந்த ராமனுடைய பிரபாவம் ரொம்ப விசேஷமா லோகத்துல நினைச்சிட்டு இருக்கோம். ராமனை பொறுத்தவரை இது சீதாயாஷ்சரிதம் மகது, சீதையின் கல்யாண குணங்கள். ஆகையால் தான் லவகுஷர்கள் அஸ்வமேத மகாமண்டபத்துல ராமாயணத்தை கானம் பண்ணச்சு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ராமபிரான் எவரும் அறியாமல் அந்த சிம்மாசனத்தை விட்டு தான் இறங்கி வந்து மக்களோட மக்களா உட்கார்ந்து ராமாயணத்தை கேட்டான். ஏண்டானா, இது சீதையினுடைய உயர்ந்த சரித்திரம்ன்றதுனால அதுக்கு உரியதான மரியாதை தான் ராமன், மரியாதை ராமன். அது ராமபிரானுடைய வைபவம். அதனால சீதையினுடைய சம்பந்தம் இப்ப வால்மீகி என்ன பண்ண, சீதை ஏற்கனவே வால்மீகியுடைய ஆசிரமத்தில் இருக்கா, நாரதர் வந்தார், விசேஷமா ராமுடைய திருக்கல்யாண குணங்களை வர்ணித்தார். பனிக்கடலில் பள்ளி கோளை பழக விட்டு என் மனக்கடலில் வாழ வல்லமாயவனாக நம்பி, தனிக்கடலே தனிச்சுடலே தனி உலகே என் உனக்கிடமா இருக்க என்னை உனக்கு உரித்தாக்கிறையே. அந்த குணங்கள்ல அப்படியே ஆழத்தால் பட்டு ரசிச்சுருக்க நாழிகையானதே தெரியல வால்மீகிக்கு. நாரதர் கிளம்பி போயிட்டார், பரத்வாஜா என்ன டைம் ஆச்சு அப்படின்னு. சுவாமி, மாத்தியானிக காலம் நெருங்கெடுத்து, அதாவது ஒரு காலத்துல பண்ணணும், மாத்தியானிக காலம் நெருங்கெடுத்து. அப்படியா, இன்னைக்கு நாம கங்கைக்கு போக மாட்டான், பக்கத்துல தமசான ஒரு நதி ஓடும், வாஜம் நிஷம் வாஜம் நிஷம்ய பகவான் சது நாரதஸ்ய பிராச்சேதச பிரபஜசாம் பிரதம கவீனாம் மாத்தியந்தினாய நியமாய மகரிஷி சேவியாம் புண்ணியாம் அவாப்ப தமசாம் தமசா நிகன்றி. உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள போனோம்னா ஆனந்தமா இருக்கங்க. புண்ணியாம் அவாப்ப தமசாம் தமசா நிகன்றி. மகரிஷியுடைய மனசு அப்படியே சாத்வீகமா இருக்கு. இப்ப இதெல்லாம் ஒரு பில்டப், அந்த சுச்சுவேஷன், அந்த என்விரான்மெண்ட் மகரிஷியுடைய மனோநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை காமிக்கக்கூடியது. மகரிஷி ஆனந்தமா ரசிச்சுட்டு இருக்க, அப்படியே பகவத் குணானுசந்தானத்தை காட்டும் உலகத்துல சாத்வீகமான மனோநிலை நமக்கு வேற என்ன ஏற்படும். ரஜஸோ தமசோ எடுத்த கிடையாது, ரஜோகுணம் இல்ல, தமோகுணம் இல்ல, தூக்கம் இல்ல, கோபம் இல்ல, காமக்ரோதங்கள் இல்ல, அப்படியே ராமா ராமா ராமான ராமனுடைய குணங்கள்லயே அவழத்தால் பட்டிருக்க தெளிந்த மனசு. மாத்தியந்தினாய் அவர் பிராச்சேதச பிரவச பிரதம கவீனாம், ஒரு கவிதை ஒரு ஒரு எழுத்து கூட எழுத, ஒரு ஸ்ரீஹி போடல, ஒரு பிள்ளையா சுழி கூட போடல, புரியறதுக்கு சொல்ற. அதுக்குள்ள டைட்டில் வாங்கிடுவா சில பேர் இல்லையா, காரிய நடக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு டைட்டில் கொடுத்துடலாம், அவர் இப்பேற்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். அதுதான் ஒரு விசேஷம் என்னன்னா, சில பேர் டைட்டில் வாங்குறா, சில பேருக்கு மக்களா பார்த்து டைட்டில் கொடுக்கறா, வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. டைட்டில் அவ வாங்கிக்கிறதுக்கும் மக்களா பார்த்து அதை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. பிராச்சேதச பிரவச்ச பிரபத பிரதம கவீனா, பிரச்சேதஸ் என்றார் வருணன், வருணனுடைய பிள்ளை வால்மீகி. இப்ப இந்த வால்மீகியுடைய பூர்வ ஜென்ம சரித்திரங்கள் புராணாந்தரங்கள்ல பலவிதமாக சொல்லப்படுகின்றன. இப்ப நாம இதை மட்டும் புரிஞ்சுக்கோ, வருணனுடைய பிள்ளை வால்மீகி அந்த வருணஸ்தானத்திற்காக கிளம்பினர். வாருணஸ்தானம் அதாவது தீர்த்தாமான இருக்கும், வேற விஷயம் இல்லை. ஏன்னா தீர்த்தாமான அவகினாச்சார சவரத்தில் தான் இந்த இந்த கிருஷ்ணா அவல் இந்த டவல் அப்படின்னா அது எல்லாம் கேட்டு நமக்கு சொல்ல சொல்ல ஜல கொட்டிருந்தது. தீர்த்தாமான குள்ள புளித குழை நீராடணும், நன்னா முழுகி ஸ்நானம் பண்ணணும், அதுக்கு பேர் தான் தீர்த்தாமான. சுடையாடுதல் பேர் தமிழ் இருக்கு, தமிழ் இலக்கியங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா தீர்த்தாமாடுதலுக்கு என்ன பெயர் வச்சிருக்கா, சுடையாடுதல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். இப்போ பகவத் குணங்கள்ல அவர் தீர்த்தாமாடிருக்க, அனுஷ்டானத்துக்கு தீர்த்தாமாடணும் இல்லையோ. வருணனுடைய பிள்ளை மாத்தியந்தினாய மாத்தியான் அனுஷ்டானத்திற்காக போற தமசா நிகந்திரி புண்ணியாமபாப தமசா, கங்கை என்கிளை நதியான தமசா என்று பெயருடைய தமோ குணங்களை ஒழிக்கக்கூடிய அந்த நதிக்கு நதிக்கரைக்கு மகரிஷி வந்து சேர்ந்தார்.
எப்பொழுதுமே பெரியவர்களெல்லாம் இப்படி தன்னை சுற்றி இருள் நடக்கிறது, யாரும் தன்னை கவனிக்கிறா பார்க்கறா, தான் ஜபம் பண்ணுறதை பார்க்கறா, தவம் பண்ணுறதை பார்க்கறாள், ஃபோட்டோ எடுக்கிறதா பார்க்கலாம். அவளுக்கு என்ன ரூட்டானமோ அந்த ரூட்டானத்தில் இருப்பான். பரத்வாஜன் பின்னாடி வர கையில் தீர்த்த பாத்திரம் இருக்கும். இப்படி தீர்த்த பாத்திரத்தை எடுத்துட்டு போகக்கூடாது, இப்படி எடுத்துட்டு போனால் அதனுடைய அர்த்தமே வேறு. காரத்தால் தூங்கி எழுந்து நம்ம உடம்பை சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக நாம் பண்ணக்கூடிய காரிய விசேஷத்துக்கு தான் ஜலத்தை இப்படி எடுத்துன்னு போகணும். வைதிக தர்மம் உத்தானம் பண்ணணும்னு சொன்னால் தீர்த்த பாத்திரத்தை அப்படி எடுத்துன்னு போகணும். கமட்டம் பிருஷ்டதாக கற்பான், கலசம் பூர்ணமாராய பிருஷ்டமோ அலஞ்சகாமக. ஒரு ஸ்லோகம் இது. ஒரு பெரிய பண்டிதர், ராமாயணத்தில் ரொம்ப சிறந்த பண்டிதர், அவர் ஒரு சமயம் இஞ்சுமணீஸ்வரர் அழகிசிங்கர சேவிக்க வந்தார். வந்து சேவிச்சு எல்லாம் அழுத்து பயிலிங்கர் அவரை பார்த்து கேட்டார், ராமாயண உபன்யாசங்கள்லாம் நடந்துருக்கா? நடந்துருக்கு. எங்கே? இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லு. கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதோனு ஜகாமக அப்படின்னு. அதாவது பரத்வாஜர் கையில் கட்டம் எடுத்துட்டுருக்கார், கையில் கலசம் வச்சுட்டுருக்கார். அந்த கலசத்துடன் கூடியவரான பரத்வாஜர் வால்மீகியின் பின்னே பின்தொடர்ந்து சென்றார். இது ஸ்லோகத்துடைய அர்த்தம். கலசம் பூர்ணமாதாய பரத்வாஜோ அனுஜகாமக அப்படின்னு அர்த்தம். கலசம் பிரிட்டதா கிருத்வா பரத்வாஜோ அனுஜகாமக. வால்மீகியின் பின்னே பரத்வாஜர் போனார், வால்மீகியின் பின்னே பரத்வாஜர் பின்தொடர்ந்தார். இப்ப பின்னே பின்தொடர்ந்தார்னு ஏன் சொல்லணும்? பின்தொடர்ந்தான்னு சொன்னா போருமே, பின்னே சென்றார் அப்படின்னு சொன்னா போருமே. இவர் இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம் ஐஷிங்கர் சாதிச்சா. அதுதான் சாஸ்திரார்த்தம். என்னன்னா கலசம் பூர்ணமாராய பிரிட்டதா, கலசத்தினுடைய பிரிட்டதா, கலசத்தை பின்பக்கம் கீழே பிடிச்சிட்டுன்னு அர்த்தம். அதுக்கு கலசத்தை எப்படி பிடிக்கணுமோ அந்த ஆங்கிள் பிடிச்சிருக்க. நீங்க ஐஷிங்கர் ஆண்டவன் கூட கைங்கரிய பல வரிசையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவெல்லாம் இப்படிதான் கை வச்சுட்டு இருப்பான். நம்மள மாதிரி கிண்டே பாட்டில் எடுத்து மாட்டான். கிண்டே பாட்டில் பரவாயில்ல, ஜாகிரதை 20 லிட்டர் கிண்டே பாட்டில் கிங் இன்ஸ்டியூட்ல டிக்ளேர் பண்ணிட்டா தப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால மறுபடியும் எங்களை மாதிரி வெல்பிஷராக மாறிடுங்க, அதான் பெஸ்ட் உங்களுக்குலாம். அப்படி கட்டம் எடுத்துட்டு வரணும். அடுத்தது என்ன? தீர்த்தாமலைச்சே அதுக்கு சில லட்சணங்கள். அப்படியே போய் தீர்த்தாமலைக்கூடாது. இந்த யஜ்ஞோபவீதம்ன்றதுக்கு அகச்சம், கச்சம் இல்லாத சமயத்தில் யஜ்ஞோபவீதம் இப்படியே இருக்கும், உபவீதமாக இருக்கும், நிவீதமாக இருக்கக்கூடாது. உபவீதம்னு சொல்லணும், அது நிவீதமாக தான் இருக்கணும். ஒன்று காதில் சுற்றி. ஏன் காதலை சுத்திக்கணும்னு சொன்னா, காதல தீர்த்தம் இருக்கு. ஜன்ம மகரிஷியினுடைய வரது காதலிருந்து ஜான்மகின்ற தான கங்கை பெறுகிறாள். அதனால காதல தீர்த்தம் இருக்கு. தீர்த்த கரையில வச்சா எல்லாத்துக்கும் சுத்தி அப்படின்னு. கையில தீர்த்தம் பாத்திரம் இருக்கணும். எங்க உழப்பாக சுவாமிலாம் வித்யாலயத்துக்கு பாடசாலைக்கு வரும்பொழுது கையில ஒரு டம்ளார்ல தீர்த்தம் கையில கொண்டு வருவார், ஒரு வெள்ளி டம்ளார்ல தீர்த்தம் கொண்டு வருவார். ஏன்னா தன் ஆத்திலிருந்து ரோட்ல 4 ஆண் தள்ளி 4 வீடு தள்ளி தான் வரணும்னா கூட, இப்பெல்லாம் ரோட்ல யாரோ வரா யாரோ போறா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவானா, அந்த தீர்த்த பாத்திரத்தோடு வந்தாருன்னா அது சுத்தி. காவேரியில ஸ்ரீரங்கத்துல தீர்த்தா மாடுறவாடா தீர்த்தா மாடிட்டு கையில ஒரு சொம்ப கொண்டு வந்து அந்த சொம்ப சுத்தி பண்ணி கையில ஜலம் எடுத்துடும் ஆத்துக்கு உரைச்சேன்னா. என்னையா, வீட்டுலதான் டேங்க் இருக்கு, சிண்டெக்ஸ் டேங்க் போட்டிருக்க, கீழே வேற ஒரு சம்பு போட்டிருக்க, இந்த சொம்பு இதெல்லாம் உனக்கு தேவையானா அங்கேருந்து தீர்த்தா மாடின்னு வரச்சே நம்ம வரதை பார்த்துதான் நாலு பேர் பெருக்குவா. கீழே ஏதாவது துணி இருக்கும், நூல் இருக்கும், நமக்கு தெரியாது, அதை பெறிப்போம். அதனால நமக்கு அசுத்தி ஏற்படும், தீர்த்தம் ஆடினதனால பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு தீர்த்தம் கையில இருந்ததுன்னா சுத்தி. நாங்கள் அதனால தான் உபன்யாசத்தை கொண்டு வரோம். பார்க்கறியோ, நீ உபன்யாசம் பண்ண பண்ண நாங்கள் மத்திய மத்திய பானியம் சமர்ப்பியாமல் சாப்பிட்றோம், அதை மட்டும் கமெண்ட் அடிக்கிறீர்கள். நல்லதுதான். தீர்த்தி உள்வந்தி சாதவா. உங்களை மாதிரி பாவனத்துவம் லோகத்தை பவித்திரமாக்குறவா யார் இருக்கா? அதனால வால்மீகி சிஷ்யரான பரத்வாஜர் தீர்த்த பாத்திரத்தோட வந்திருக்கார். தீர்த்த பாத்திரம் மட்டும் இல்லை, ஒரு திருப்புட்குழல்னு சொல்லுவார். இவ்வளவு தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் தெரியாமலேயே போயிருது, ஒண்ணுமே தெரியறது இல்லை, எதுவுமே தெரியறது இல்லை, கஷ்டமா இருக்கு ரொம்ப. அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு காலம் கூட சந்தியானம் பண்ணோம் சந்தியானம் பண்ணணும் எப்படி சொல்லியிருந்தோமோ, இனிமே இதுவும் சொல்லுங்க மாதிரி எடுத்துப்பேன். திருப்புட்குழல்னு ஒன்று வச்சுருப்பான், ஒரு ஓலப்பொட்டி, அது உள்ள திருமண் பொட்டி இருக்கும், சுத்தமான வேட்டி இருக்கும். அது தவிர விழுப்ப நல்லா தோச்சி அதை புழிஞ்சு வைக்கிறதுக்கு அதுல ஒரு சாதனம் இருக்கும், ஒரு இடம் இருக்கும். ஸ்நான சாட்டின்னு இருக்கும், தீர்த்தா மாடச்சு அப்படியே தீர்த்தா மாடக்கூடாது, ஸ்நான வஸ்திரத்தோடு தான் தீர்த்தா மாடணும். இந்த உடுத்த வஸ்திரத்தோட தீர்த்தா மாடுறது சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான், சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான். பிரசங்காத்தும் ஒன்று சொல்றேன், ஏத்துக்க முடிஞ்சா ஏத்துவோமோ. என்னன்னா
இந்த பெண்கள் தலையை இப்படி விரிச்சு போட்டுக்கிறா, இந்த பக்கம் முடிச்சு போட்டுட்டு இந்த பக்கம் வாழுவான், அப்புறம் இட்ட முடிச்சு போட்டுட்டு இந்த பக்கம் வாழுவான். இதை லோகத்தில் நாம் பார்க்கிறோம், கூந்தல் இருக்கிற பெண்கள் பண்ணக்கூடிய காரியம் இது. ஆனா ஆத்திர பெரியவாடா இருந்தான்னா குழந்தைகளுக்கு கூட ரெட்டை சண்டை போடக்கூடாது அப்படின்னு தடுப்பாவாள். ஏன் தடுக்கிறா, அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, பிரேத்த காரியம் பண்ணச்சே அந்த முதல் நாள் ஸ்மசானத்துல அந்த பிரேத்தம், அது யாரோ அப்பாவோ அம்மாவோ பந்து கூட யாரோ, அதுக்கு யாரு காரியம் பண்ணானோ அவன் என்ன பண்ணணும்னா தன்னுடைய குடிநீரை பிரிச்சுண்டு ஒரு பக்கம் அதை முடிச்சு போட்டுண்டு இப்படி பிரதட்சணம் பண்ணோம், திருப்பி அதை அவிழ்த்து விட்டுட்டு இப்படி தொடைய தட்டிண்டே பிரதட்சணம் பண்ணோம். அந்த சமயத்துல நமக்கு குடிநீர் கிடையாது, அங்க என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது. இதை இனிமே வாத்தியார்கள் சொல்லி வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அந்த சம்ஸ்காரம் நமக்கு கிடையவே இல்லை. ஏதோ ஒரு காரண காரியத்தால பெரியவர்கள் வெள்ளிக்கிழமதுமா இந்த மாதிரி பண்ணாத, தலையை பிரிச்சுக்காத, ரெட்டை ஜடம் போடாத, தொடைய தட்டாத அப்படின்னா ஊன அவகணம் பண்றோம் நம்ம கையில வேப்பலையை வச்சுட்டு. சரி பண்ணு, அந்த இடத்துல அச்சோன்யமா பண்ண வேண்டிய காரியம் அது, நீ அப்படித்தான் ஆத்திர பண்ண வேண்டாம், பண்ண வேற என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு லெவலுக்கு மேல எவ்வளவு சொல்ல முடியும், இதுதான் காரியம், இதுதான் அந்த இடத்துல பண்ண வேண்டியதான் கர்மம். அதுக்காகத்தான் ரெட்டை ஜடம் வாண்டான அதை நிவர்த்தி பண்ணி வச்சிருக்கோம், அதை புரிஞ்சுக்கணும். ஆகையினால ஸ்தான சாட்டி உடுத்திட்டுதான் தீர்த்தம் ஆடணும், உடுத்த வஸ்திரத்தோட தீர்த்தம் ஆடக்கூடாது. இதெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, எங்க ராமாயணத்தினுடைய ஓபனிங்ல, சதிஷ்யஹந்தாத் ஆதாய வல்கலம் நியதேந்திரியா விசச்சார பஷன் சர்வதோ விபுரோவனம். பரத்வாஜன் எடுத்து கொடுக்கிற ஸ்நான சாட்டி, சதிஷ்யஹந்தாத் ஆதாய வல்கலம் நியதேந்திரியா, கீசி கேசன் தங்கம் மாலை சாத்தலுக்கு தான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்க, வெள்ள போல அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு இருக்கு சுவாமி, நான் ஒன்னும் அதிசயோக்தியா சொல்ல, எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது அடியே. சதிஷ்யஹந்தாதாய வல்கலம் நியதேந்திரியா, ஒவ்வொரு பதத்தினுடைய சுவாரஸ்யத்தை ரசிக்கணும். நியதேந்திரியா, த கண்ட்ரோலர் ஆஃப் த மைண்ட், மனநசீலாகி மகரிஷி, மௌனத்தோடு இருக்கிறவர், புதங்களை கட்டுக்குள்ளே வைத்திருப்பவர், ஜபதபங்கள் பண்ணக்கூடியவர், யமனியவாசன பிராணாயாம பிரத்யாகார தான தியான சமாதியில் அஷ்டாங்க யோகத்தில் நிறுத்தி இருப்பவர், நம்மளை போல உடனே உணர்ச்சி வசப்படுபவர் இல்ல, சட்டுன்னு கோபம் வராது, உணர்ச்சி வசப்படக்கூடியவர் இல்ல, எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்யக்கூடியவர். அதுவும் இப்ப அவருடைய மனசு முழுக்க அப்படியே தெளிந்த நீரோட மாதிரி இருக்கான், தெளிந்த நீரோட மாதிரி இருக்கு. அந்த நீரோடையுடைய லட்சணத்தை சொல்ல, அகர்ந்தமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா. ஹே பரத்வாஜா, பார்த்தாயா தமசா நதி கலங்கள் இல்லாமல் அடக்க பிரவகிக்கிறது, கலங்களே இல்ல அந்த தமசா நதியில. அகர்ந்தமிதம் தீர்த்தம் அப்படி எட்டி பார்த்தா அது உள்ள கீழே அந்த தமசா நதியுடைய ஆழம் தெரியுது, உடஞ்சி போன கமண்டலம் தான் விழுந்து கிடக்கிறது உள்ள, மகர்ஷிகள் தான் யூஸ் பண்றாங்க அந்த இடத்துல, அந்த யோகவீதம் தெரியுது. அந்த மாதிரி ஏதாவது சோப்பா ஷாம்பா எதை போட்டு குளிப்பாவெல்லாம் உடம்பு அப்படியே சுத்தம், நம்ம ஒரு நோ கெமிக்கல், கெமிக்கலே கிடையாது. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் உடம்புல இந்த கெமிக்கல் யூஸ் பண்றதை விட்டுடும், முதல்ல இருந்து விட்டுட்டா சந்தோஷம். நானா சோப்பு தேய்ச்சி 25 வருஷம் ஆச்சு, நீங்க குளிச்சு 25 வருஷம் ஆச்சு தப்பா குளிஞ்சுக்காதீங்க, எத்த சொன்னாலும் ஆபத்தாச்சு, யூஸ் பண்றது இல்லை. ஒண்ணு பெருமாள் அனுகிரகத்துல ஒண்ணு குறைச்சதே கிடையாது. எங்க சுவாமி காலத்தால 7:50 பரவ முடிச்சா, சாயங்காலம் 5 மணிக்கு எங்க சுவாமியை நாங்க ஏழை பண்ணிட்டு போறோம், அப்பயும் அந்த திருமேனி துளி கூட வாடவே இல்லை, அந்த திருமேனியில இருந்த ஹீட்டு கூட மாறல, இப்பெல்லாம் பொட்டி கிட்டி போட்டு வச்சு அது ஒரு மாதிரி வாசனை வந்து என்னமோ நடக்கிறது. பிரத்யக்ஷமா எங்க சுவாமியுடைய திருமேனியை நாங்க பார்த்தோம், அபராகிருதம்னா அபராகிருதம், இங்க இருக்கிறவா சேவிச்சிருக்கோம் அதிபர் இருக்கலாம், எங்க சுவாமி திருமேனில ஒரு குறைச்சல் இருக்கிறது, அவெல்லாம் அப்படி சுத்தமா வாழ்ந்தோம், நோ கெமிக்கல் நோ, உடம்புல எந்த ஒரு வைபர்ணியமும் கிடையாது அவருடைய திருமையில. கிட்டத்தட்ட இப்ப காலத்தில் 7:50 பரவ வச்சு ஒரு சாயங்காலம் 5 மணி வரலாம் நாங்கள் மேலே எங்களுடைய பிரம்மவேத சம்ஸ்காரத்துக்கு உண்டான காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு வாட்டம் கிடையாது. அப்பயும் அந்த கை கால்லாம் ஃபிளெக்சிபிளா இருக்கும், கை கால்லாம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். மகான்களுடையதான திருமேனி நம்ம அதெல்லாம் சொல்றோம், நம்மளுக்குதான் தெருமேனி, நம்மளுக்கு எங்க திருமேனி, அது எங்கேயோ பொருள்றது ஒரு
அந்த தீர்த்தம் புத்தியாடா பரத்வாஜா, அகர்த்தம விதம் தீர்த்தம் பரத்வாஜ திசாமய பரத்வாஜா, இட் இஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர். எப்படி எப்படி கேட்டா, மகான்களுடைய மனசு மாதிரி ரமணீயம் பிரசன்னாபோ. அதுவும் இல்லாம தீர்த்தம் சுவாதுமா இருக்கணும், ருச்சியா இருக்கணும், ரமணீயம் பிரசன்னாபோ, ஸ்பட்டிகமா இருக்கு, எட்டி பார்த்தா உள்ள இருக்கிறது தெரியுது, அவ்வளவு கிளியரா இருக்கு. மகான்கள் மனசு மாதிரி, நம்ம மனசுனா குழம்பிகளுக்கு வெளியில இருக்கிறவனுக்கே புரியல, ஏண்டா எனக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்? மகான்கள் மனசு என்னன்னா கிளாரிட்டியோட இருக்கும், அதை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். அவளும் தெளிவா இருக்கா, நமக்கும் அவ மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா தெரியும். மறைச்சி வந்து உள்ளுக்குள்ள உள்ளுன்ற வைத்து புறமுன்று பேசுவாரெல்லாம் மகான்கள் கிடையாது. அந்த தன்னுடைய மனசு இப்ப எப்படி இருக்கோ அதை அப்படி அங்க ரசிக்கிறது. தமசாரதியினுடைய அழக சொல்றச்சு, தமசாரதி எப்படி இருக்கு, தன் மனசு எப்படி இருக்குன்னு காண்பிக்கிறார். சன்மனுஷ மனோயதா சொல்லிட்டு எங்கடா அந்த ஸ்தானசாலை கொடு, சதுஷாய வல்கலம் நியதேந்திரியா விசச்சார பஷன். இந்த ஹ அப்படின்னு பாருங்க, இந்த ஹ அப்படிதான் விசேஷம். ஏன்னா இதிஹ அப்படின்னு, அதனால்தான் இதிஹாசம்னு பெயர். ஏ இதிஹாசம், இப்படி என்ன கூட நடக்குமா? இதிஹாசம் தான் ரசிக்கணும்னு அர்த்தம், ரசிச்சவருக்கு தான் இதிஹாசம். ஒரு கவி பாவம் பிரம்மதேவரை குறிச்சு தபஸ் பண்ணான், பிரம்மதேவர் பிரத்யட்சமான, என்னடா ஆகணும், 500 வருஷம் தபஸ் பண்ணான், என்னடா ஆகணும். இங்கே பாருங்க, நான் ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்கிறேன், சொல்லச்சே மக்கள் ரசிக்கிறாளா இல்லையா, நம்ம ரசிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற ஆடியன்ஸை தயவு செஞ்சு எனக்கு கொடுக்காத, சம்பாவனை கூட வேண்டாம். அப்படி ஒரு 7வது எக்கு முக்கிய 7வது ஆடியன்ஸே வேண்டாம். தான் ரசித்து தன்னுடைய ரசனையை வெளிப்படுத்துறதா தான் ஆடியன்ஸை கொடு. அரசிகேஷு கவித்வ நிவேதனம் சிரசி மாலிக மாலிக மாலிக. ஐயா பிரபதேவரே, இப்படி ஒரு ரசனையே இல்லாத ஆடியன்ஸ் நடுவில் போய் உபன்யாசம் பண்ணக்கூடிய ஒரு தள்ளெழுத்தை என் தலையில எழுதாத 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 அப்படின்னு பாவம். எங்கேயோ எங்கினவர் போய் சொல்லி பிரபதேவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்க. அதனால விசச்சார இப்படி நடக்குதா, அப்படி கூட நடக்குமா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு பிருஷ்டதோ அலுஜகாம அக்ரத பிரயேயுராம சீதாமத்தே சுமத்தியமா பிருஷ்டதஸ்ய தவிஷ்பாணி லக்ஷ்மணாலுஜகாம அப்புள்ளார் அஷ்டாட்சரத்தின் அர்த்த விசேஷமாக அருள் செய்த பிறகு தேசிகம் பத்தியா. என்னது மொபைல்ல இவாள் பிரணவம் வச்சுப்பா ரிங்டோனா, மொபைல்ல பிரணவம் ரிங்டோனா வச்சுப்பா, மொபைல்ல காயத்ரி ரிங்டோனா வச்சுப்பா. ஒரிஜினலா மொபைல் பிரணவம் பாடுறியா எங்க, ராமன் சீதை லக்ஷ்மணன் இவர்கள் தண்டகாரத்தில் நடந்து கொள்ளும்போது அகார வாத்தியரான ராமன், உகார பூதையான சீதை, மகார பூதனான லக்ஷ்மணன் பாத்தியா. இந்த பிரணவம் மொபைல்ல இருக்கு, நீ நினைக்கிற பிரணவம் மொபைல்ல இல்ல. பிரஷ்டதஸ்ட தனுஷ்பாணிகி லக்ஷ்மணோ அனுஜகாம அப்படின்னு, சரவரிஷம் பவரிஷ அப்படின்னு, அந்த அப்படின்னா தான் விசேஷமான. ஆமா அதான் இதிகாசம் பாரையா, வேடிக்கையா பார்க்காத, பக்கத்தில் இருக்கிறவன் கைத்தட்டானா அதுக்கப்புறம் நாம கைத்தட்டாலும் யோசிக்கார மகரிஷியே யோசிக்கிறாரிக்கவே. வேடிக்கை பார்க்காதவர் அக்க பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காதவர் இன்னைக்கு அப்படியே வேடிக்கை பார்க்கிறார், பராக் பார்க்கிறார். அது சுவாரஸ்யம், தமிழ பராக்கு பராக்குன்றோம், அது சம்ஸ்கிருத வார்த்தை தெரியுமா? ஐயோ தெரிஞ்சா பேசவே மாட்டமே. பராக் அப்படின்னா வெளியில, பிரத்யக் அப்படின்னா உள்ள. மகான்கள் பிரத்யேக ஆத்மா உள்ளுக்குள்ள, ஆத்மன் திஷ்டமே ஆத்மா அந்தர்வயதீன்ற சொல்லி சத்தேவே ஆத்மா அந்தர்யாமி அவர்தான் தன் ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மாவான பரமாத்மாவை பார்ப்பான். தாயை குரல் விளக்கம் செய்த தாமோதரனை சுவாமி தேசிகன் சாதித்த என்னையா அர்த்தம் கட்டினா, இடுப்புல கட்டினா, அதுக்கப்புறம் வாயத்திறந்த வாய்ப்புள்ள எல்லாத்தையும் பார்த்தாங்க. சரி ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிற இல்லைன்னு சொல்ல, வேற விதமா அதை எப்படி இன்டர்பிரட் பண்றதுங்க புரியலையே. இன்டர்பிரேஷன் பிராமணிக்கமா இருக்கணும், சும்மா இட்டதுக்கு கதை அடிக்கூடாது. இப்ப சொல்றேன் கேளு, தேவகி கர்ப்பவதியா இருக்கான், அவருடைய கர்ப்ப லட்சணங்களை சுவாமி வர்ணிக்கிறது. ஒரு பூரண கர்ப்பவதி எப்படி இருப்பானதாக அவளுடைய நடை உடை பாவனைகள் அந்த கர்ப்ப லட்சணங்கள் சுவாமியினால் வர்ணிக்கப்படுகின்றன யாதவாபிரகத்தில். அப்ப தேவகி சர்வ ஜகன்னிவாச, யாரவன் ஜகன்னிவாசன் பகவான். ஜகன்னிவாசன் அர்த்தம் ஜகத்து முழுவதும் அந்த பரமாத்மாவிடத்தில் ஆலமா மரத்திலிருந்தே ஒரு பாலகனாய் ஞானவேளும் உண்டாம்
மஞ்சாடும் வரையேழும் கடல்கள் ஏழும் ஏழுமா மலைகளும் விசும்பும் எஞ்சாமல் வயிற்றில் அடக்கி ஜெகன்னிவாசன். அந்த ஜெகன்னிவாசனான பரமாத்மா இப்ப தேவகியினுடைய கர்ப்பத்தில் வசிக்கிறார். அடுத்த தேவகி பகவத் தியானம் பண்ணணும். நாமெல்லாம் சாமான்யமா கோவிலுக்கு போய் பெருமாள் எதிர சேவை சாதிக்கச்சு அப்படியே கண்ணா மூடிப்போம். தேவகி சிறைச்சாலையில் இருக்கா, அங்க ஒரு படம் ஒட்டிக்கிறது கூட கம்சன் வழி கொடுக்கல அவளுக்கு. பெருமாளை தியானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்படியே கண்ணா மூடிப்பா. பெருமான் எங்க இருக்கான்? அவள் வயிற்றுக்குள்ள இருக்கான். உலகம் அனைத்தையும் தன் வயிற்றில் கொண்ட ஒருவனை தன் வயிற்றில் கொண்ட ஒருத்தி வியாக்கியானம் பண்ணினார். உலகம் அனைத்தையும் தன் வயிற்றில் கொண்ட ஒருவனை தன் வயிற்றில் கொண்ட ஒருத்தி. பிராட்டி கண்ண மூடி தியானம் பண்ணி தன் கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய வயிற்றுக்குள்ளே தான் கர்ப்பவதியாயிருப்பதையும் தேவகி அனுபவித்தாள். அதுதான் சுவாரஸ்யம். தாயை குழல் விளக்கம் செய்த தாமோதரன் தன் கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற கிருஷ்ணனின் கர்ப்பத்துக்குள்ள தான் இருப்பதையும் அவள் பார்த்தான். அதுதான் பிரத்யக் தரிசனம். தேவையில்லாத வெளி விஷயங்களை பார்ப்பதற்கு பெயர் தான் பராக்கமாக்கம். பிரத்யக் பார்ப்பதை விடுத்து வெளியில் பார்ப்பதற்குத்தான் பராக் பார்ப்பது. மகரிஷியார பிரத்யக் தரிசனத்தை செய்து கொண்டிருப்பவர் இப்பொழுது பராக் பார்க்கிறார். அதனால்தான் யார் யார் நாம தான் பார்த்தா அங்க இதுவா இது எங்க இது எப்போ இப்படிதான் பார்த்துட்டு அப்படின்னு நம்மள சொல்லிடலாம். அவதான் பார்க்கிற எதையுமே எதிர்பார்க்கார், எதையும் எட்டி பார்க்கார வாங்கிதான் பார்க்கிறார். எழிலை அழக பார்க்கிறார். ராமாயணம் அவதாரம் செய்வதற்காக அந்த காடு தன்னை பிரபர் பண்ணிருந்தது. ஒரு ராமாயணம் இன்னைக்கு இந்த இடத்துல நவாகம் பாராயணம் ஆரம்பிக்க போறதுன்னா உடனே இந்த மண்டபத்தை தான் அலங்காரம் பண்ணி அழகா கோலம் போட்டு அதை வழக்கேற்றி வச்சு ஒரு பெருமாள் படம் வந்து அதுக்கு புஷ்பங்கள்லாம் சாத்தி நல்ல தூப தீபங்கள்லாம் ஏற்றி வச்சா சுவாமி மண்டபம் பிரவச்சன மண்டபம் பார்க்க சேக ஆனந்தமா இருக்கு, என்ன அழகா ஒரு சன்னிவேசமே என்ன ஆச்சரியமா இருக்கு பாரு அப்படின்னு ஒரு தெய்வீகத்தன்மை தோற்றுவிக்கப்படும் இல்லையா. அது போல இப்ப வால்மீகியினுடைய திருவுள்ளத்திலிருந்து பிறகக்கூடிய ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளத்தை எதிர்கொண்டு தான் அனுபவிப்பதற்காக அந்த காடு தன்னை அடங்க வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார். அத வால்மீகியே பேசுவார். பெருமாள் பொன்முடி சூட காடு பூ முடி சூடியது சைத்திர ஸ்ரீமாரியம்மாதா புண்ணியம் புஷ்பித காரணா. ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு தன்னை மற்றொருத்தர் அலங்கரிக்க வேண்டாதபடி காடு தன்னைத்தானே அலங்கரித்துக் கொண்டது. இது ஒரு நகரம், இங்க ஒரு அழகா வாணிமகான ஒரு பெரிய சபா மண்டபம் இருக்குன்னா வாசல்ல தோரணங்கள்லாம் கட்டணும். மாவளைகள்ல கம்பு பாக்கு வாழமரங்கள்லாம் தோரணங்கள்லாம் கட்டுறோம். அப்புறம் அங்கங்க புஷ்பங்கள்ல பந்தல்லாம் போட்டு வச்சிருக்கோம். என்ன சுவாமியார் நல்ல உற்சவங்கள் நடக்கிறது சுவாமி, இசைக்கச்சேரி நடக்கிறது, உபன்யாசங்கள் நடக்கிறது, ராமாயணம் பாராயணம் நடக்கிறது, பிரவச்சனங்கள் நடக்கிறதுன்னா இதை அலங்காரம் நாம பண்றோம். காட்டுக்கு போய் யாராவது அலங்காரம் பண்ணுவாரா? தேவையில்லை. ஏன்? காடு தன்னைத்தானே புஷ்பித்துக் கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டது. தன்னை வேறொருத்தர் அலங்கரிக்க வேண்டாதபடி காடு தன்னைத்தானே அலங்கரித்துக் கொண்டது. வால்மீகி என்ன நேரத்துலாம் வரைச்சு இந்த செடி இங்க இருந்ததா, இந்த மரம் இந்த செடி அதுக்குள்ள மரமாவும் கொடுத்தா, இவ்வளவு பெரிய புஷ்பங்கள்லாம் போத்துருக்கா. சுவாமி இதெல்லாம் 10 வருஷமா இங்க இருக்கு. பரத்வாஜன் சொல்றான் வால்மீகி, நான் கவனிச்சதே இல்லடா, நான் கவனிக்கவே இல்லடா. ஏன்னா அவனுடைய கவனம் மொத்தம் இங்க பகவத் விஷயம் இல்லையா, அதுலயே கான்சன்ட்ரேட் பண்ணிருந்த. அதனால அப்படியா நல்ல புஷ்பங்கள்லாம் போகிறது. ஏன் சுவாமி நேற்று அமாவாசைக்கு வாழைக்காய் பண்ணிடுமே ஆசிரமத்தில், இந்த வாழை மரத்துல இருந்தான் தெரியுமில்லையோ அப்படின்னு பலத்தாரு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். பெருமாளுக்கு ஏன் வாழைப்பழம் அவசியம் பண்றோம், ஏன் தேங்காய் அவசியம் பண்றோம்னா அந்த காலத்துல எல்லாராவது தோட்டத்துலயும் வாழை மரம் இருந்தது, எல்லாராவது தோட்டத்துலயும் தேங்காய் இருந்தது, பழத்துக்கு வெளியில போய் தேட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அர்த்தம். இப்ப எதுக்கு சார் வாழைப்பழம் ஒரு ஊதி குத்தி வைக்கிறது? எதுக்கு எது உபயோகமோ அதுக்கு மட்டும் உபயோகப்படுத்த கத்தி போங்களேன். தேவையில்லாத ஏன் அந்த பழத்தை வேஸ்ட் பண்றேன்?
ஒரு தர்மோசரி பண்ண வாங்கி அதை ஊர்வத்தியை சொல்லிக்க வைங்களை பார்க்கிறேன். அது என்ன வாழைப்பழத்தில் சொல்லுகிறேன். இப்பதானே டேஞ்சர், செவ்வாழைப்பழத்தை சாப்பிடலாமா வேண்டாமா? உபன்யாசகருக்கு வாங்கி கொடுத்துடலாம் சுவாமி பேசாமல், நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் பார்த்துக்கிட்டோம், அவர் சோப்பு போட்டு அலம்பி சாப்பிடுவாரோ இல்லை தோல் உறுத்தி சாப்பிடுவாரோ, அவர் ப்ராப்ளம் அது. விஜட்டா ரதப்பஷன்னு சர்வதோபி புலோகவனம் அப்படி பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் அங்கே ரொம்ப அழகான ஒரு மரம், அந்த மரத்தில் இரண்டு அன்றில் பறவைகள், ரெண்டு அன்றில் பறவைகள், லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு கிரௌச்ச பட்சிகள் அப்படின்னு சொல்லுவான். அது ஒன்றுக்கொன்று அப்படி அந்யோன்யமா இருந்துட்டு ஒரு பிரேம சந்தாபத்துல அப்படி கீச்சு 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 கீச்சுன்னு பேசிட்டு இருக்கு. ஒரு வழியா பாசுரத்துடைய டாபிக் வருது. அந்த பறவைகள் ஒன்றுக்கொன்று அந்த மூக்குனால தான் ஒன்னு உராசிந்து அதை கொஞ்சிண்டு கீச்சு 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 அப்படின்றது வால்மீகிக்கு ஆனந்தமா இருக்கு. வால்மீகிக்கு ஆனந்தமா இருக்கு. ஆயிச்சோ பாரா என்ன அழகு, என்ன ஆச்சரியமா இருக்கு அழகா அப்படின்னு பரத்ராஜா பத்தியா, பரத்ராஜா பார்த்தான். இவர் என்னமோ பாட்டத்துல கேள்வி கேட்கிறான்னு சொல்லிட்டான். ஏன்னா நேற்று காலக்ஷேபத்துல உபனிஷத் பாடம் சொல்லிட்டு இருக்காரு வால்மீகி. துவா சுபர்ணா சயுஜா சகாஜா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரங்க பிப்பலம் ஸ்வாத்பத்தி அனஷ்டன்னன்யா அபிஜாகஷீதி அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். இந்த தேகம் என்பது ஒரு மரம். அந்த மரத்தில் இரண்டு தங்கமயமான செருகுகளை உடைய இரண்டு பறவைகள் அமர்ந்திருக்கின்றன. ஒரு பறவை அந்த மரத்தில் பழுத்த பழங்களை நன்கு ரசித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, ருச்சித்துக் கொண்டிருக்கிறது. மற்றொரு பறவை இந்த பறவை பழங்களை ருச்சிப்பதை பார்த்து கொண்டு வெறுமை இருக்கு. இதான் அர்த்தம் இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு. ஒரு மரம், தேகம் என்பது ஒரு மரம். அந்த மரத்தில் புண்ணிய பாப ரூபமான கர்ம பலன்கள் பழுக்கின்றன. அந்த பலன்களை ஒரு பறவை ருச்சிக்கிறது, மற்றொரு பறவை இந்த பறவை அதை ருச்சிப்பதை பார்த்து கொண்டு சாட்சியாக இருக்கிறது. இதுதான் அர்த்தம். இதுக்கு உள்ளுரை பொருள் என்ன? ஜீவன் அவன் ஒரு பறவை, தேகத்தினுடைய கர்ம பலன்களை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஜீவனுக்கு கர்ம பல அனுபவத்தில் சாட்சியாக இருப்பவன் யாரு? பரமாத்மா என்னும் மற்றொரு பறவை. பரமாத்மா என்னும் மற்றொரு பறவை. இது முதல் நாள் காலக்ஷேபத்துல வால்மீகி ஆசிரமத்துல காலக்ஷேபம் சொல்லி வச்சிருக்க. இப்ப சிஷ்யரை கேட்டார் பரத்ராஜா, அந்த பாத்தியான அவன் எங்க கேள்வி கேட்க போறோம் மகர்ஷி? ஓ, அந்த காலக்ஷேபத்தை வச்சுட்டுதான் இப்ப கேள்வி கேட்க போறாரு போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவர் என்ன ரசிச்சுட்டு இருக்காரு? கீச்சு கீச்சுன்னு அதை ஒண்ணு பொண்ணு, அது அது அந்த ஒரு விசேஷமான ஒரு பிரேமையில, ஒரு ஆனந்தத்துல, ஒரு காதல்ல, ஒரு காமத்துல அதை ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு பிஷ் அப்படின்னு ஒரு சத்தம். எங்கே வந்தது, எப்படி வந்தது, எந்த டைரக்ஷன் வந்தது தெரியாது. ஒரு க்ஷணம் தான், என்ன நடந்தது கூட தெரியல. அங்கேருந்து மேலே இருந்த ஆண் பறவை தொப்புனுக்கு விழுந்தது. உடம்புல இவ்வளவு பெரிய கூடான அம்பு சொருகிருக்கு, ஒரு பக்கம் தொலைச்சி வெளிப்பக்கம் விழுந்திருக்கு, ரத்தம் பெருகிறது, துடிக்கிறது. அந்த மேல் பறவை ஒரு நிமிஷம், அந்த ஒரு க்ஷணம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு க்ஷணம் தான் விதி அப்படின்னு சொல்றோம்னா, அந்த ஒரு க்ஷணம் தான். ஒரு செகண்ட் இவர் டிலே பண்ணிருந்தா தான் கிராஸ் பண்ணச்சே கார் விட்டிருக்காரே சார். அதான் விதி. நன்னா ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ரசனைக்கு அருள்புதமாக தண்ணீர் துரும்பு நல்லா தீர்த்த சாட்டை இவ்வளவு பெரிய குச்சி அந்த தீர்த்தத்துல மாட்டி தொண்டைக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவு கஷ்டம், அதை வெள்ளியும் எடுக்க முடியாது, உள்ளியும் தள்ள முடியாது. அது போல இப்ப வால்மீகி ரசித்தார். ஒரு அம்பு கூரம்பு பட்டு நடிச்சது, தொப்பு அந்த பறவை விழுந்தது. ஐயோ, இந்த கொடுமையான காரியத்தை பண்ணது யார் அப்படி திரும்பினார்? அங்க ஒரு வேடு அப்படி கரெக்டா நின்று, அப்பதான் அம்பு விட்டு நான் கரெக்டா நின்ன பார்த்த லட்சியம் இந்த கூர்மையை தீட்டி தீட்டி வச்சு அடிச்சிருக்கு. அதை பார்த்த அவன் ஒரு வெற்றியோட தான், அட மகாபாபி, நீயாடா இந்த காரியத்தை பண்ணினேன். எல்லாம் வித்தியா பிராக்ஷனா பேச கேட்டு மாரிஷார பிரதிஷ்டாந்த மகவசாசனி சமாதம் எக்கௌச்ச மிதனாரே மதே காமோகிதம் புத்திரம். ஆண் பறவை விழுந்தது, மகரிஷி திரும்பினார், வேதனை பார்த்தார், சாபம் கொடுத்தார், ஆனா விழுந்தான். ஒரே விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி திவ்யகவி பிள்ளை பெருமாள் பார்ப்பார் சொல்லுவார், ரொம்ப அழகா, மகாபலி பெருமாளுக்கு தானம் பண்ண திருவடி அந்த கையில தீர்த்த சேர்த்தான்,
அந்த தீர்த்தம் கீழே விழுந்துக்குள்ள பெருமாளுடைய தன திருவிக்கிரம அவதாரம் எழுத்து அவருடைய திருவடிக்கு பிரம்மதேவத்தை ஸ்ரீ தீர்த்தம் அது ரெண்டும் ஒன்னா மின்காய் கீழே விழுந்தது. உயர்ந்தா சைமல் டெலிசன் நடந்தது. அரங்கேசன் கையால் நீரேற்ற பொழுது அவருடைய கையும் காலம் நிமித்தவே அரங்கேசனுடைய கையும் காலம் ரங்கநாதனுடைய கையும் காலம் ஒரே சமயத்தில் தீர்த்தத்தை வாங்கி அந்த தீர்த்தம் பூமியில வந்து விழுந்தது. கங்கையாலும் வர்ணிக்கிறேன். அந்த மாதிரி அவன் அடிச்சது இவர் பார்த்தது அவருக்கு சாபம் கொடுத்தது எல்லாம் ஒரு கிணத்துல. ஹே நிஷாத பொம்மா சிரஞ்சீவ, ஹே நிஷாதனே நீ செத்து போல. நல்ல வார்த்தை சுவாமி. ஒப்பனைக்கு அவங்களா இந்த வெள்ளிக்கிழமை வருவோம். காமமோகிதம் எந்த காரணத்தினாலே ஒன்று கொன்று பிரேமாதிக்கத்தில் இருந்த அந்த பறவையில் ஆண் பறவை அடித்து விழுக்கிறாயோ அதனாலே நீ நெடுங்காலம் வாழமாட்டாய். போய்தாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவு மனசு குழம்பி புறவிளக்கம் பெற்றவர், உணர்ச்சி வசப்படாதவர், கோபம் இல்லாதவர். அதுவும் மகர்ஷிகளுக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, கஷ்டப்பட்டு தவம் பண்ணி தன்னுடைய தபோவர்மியை சேர்த்து வச்சுப்பான். இது வந்து தண்டகாரன் என்ற ஒரு கேள்வி வரும். ராமன் உள்ளவர ராமரும் லக்ஷ்மணனும் சீதையும் வரா வந்த உடனே மகர்ஷிகள் ராமலக்ஷ்மணர்களை சேவிச்சுட்டு ஏகி பஷ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாமே காமிக்கிறார். இந்த மகர்ஷிகள் தங்களுடைய தேகங்களை காமிக்கிறார். ஒருத்தருக்கு கை இல்லை, ஒருத்தருக்கு கால் இல்லை, ஒருத்தருக்கு கண் இல்லை, ஒருத்தருக்கு இடுப்புல அப்படி சதையே இல்லை. அந்த மாதிரி அங்கங்கங்க அவர்களுக்கு அங்க ஹீனம் அங்க ஊனம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா மனமறைய எலும்பு கூடுகள் குவிச்சு வச்சிருக்கு. ராமன் கேட்டா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கேன், நீங்கள்லாம் என்ன ஒரு விபரீதம், இவ்வளவு எலும்பு கூடுகள் குவிச்சு வச்சிருக்கு. இதெல்லாம் யாருடைய எலும்பு கூடுகள்னா மகரிஷிகள் சொல்றா, இதுவும் மகரிஷிகளுடைய எலும்பு கூடுகள் தான். எங்களுக்கும் இது போல ஆபத்து ஏற்பட்டது. புரியலையே, இந்த ராட்சசெல்லாம் மகாபாவிகள் காத்தால தூங்கி எழுந்துப்பான், பல் தேக்கத்துக்கு பேஸ்ட் பிரஷ் கிடைக்கலையா நேரம் போவான், அந்த ஒரு மகரிஷியுடைய கையில் இந்த செப்பலா கட்டையை வச்சு ஜப்பம் பண்ணிட்டு இருப்பார், படக்குன்னு கையை உடைச்சி பிச்சு எடுத்து அதை பிரஷ்ஷாக யூஸ் பண்ணுவான், காலை உடைப்பான். பசிக்கிறது அப்படி கேட்டால் யாரும் மகரிஷியை கொன்று தின்னுட்டு அவருடைய எலும்பு துண்டை தூக்கி அப்படி போடுவான். அப்படி மகரிஷிகளை கொன்று ஹிம்சித்து ராட்சதர்கள் இவ்வளவு பண்ணியிருக்கா, தீமைகள் பண்ணியிருக்கா, அவருடைய எலும்பு கூட தான் அப்படி இருக்கு. நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். ராமா நகரஸ்தோ மனஸ்தோவா தன்னோ ராஜா ஜனேஸ்வர ரக்ஷிதவ்யா துவயாசஸ்வது கர்ப்பபூதாக தபோதராக. கருவில் இருக்கக்கூடிய குழந்தை தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்யுமா? அப்படி அந்த முயற்சி செய்தால்தான் அது பலிக்குமா? கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை காப்பாற்றும் பொறுப்பு எவ்விதம் தாயை சார்ந்ததோ அது போன்று உன் கருவில் இருக்கக்கூடிய எங்களையெல்லாம் ராமா நீ என்றோ காப்பாற்ற வேண்டும். கர்ப்பபூதாஸ்தபோதனாக அப்படின்னு மகர்ஷிகள்லாம் ராமனை பிரார்த்திச்சா. ராமன் கேட்டார், நீங்கள்லாம் மகர்ஷிகள் இல்லையா, தபோதனர்கள் இல்லையா, இந்த ராட்சதர்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி எம்மாத்திரம், என்ன அடிச்சிருக்கீங்க, இந்தா நீங்க மொத்த பேர் சாம்பலா போடணும் அப்படின்னு புஷ் அப்படின்னு அடிச்சாருனா ராட்சதெல்லாம் மொத்தம் பொசுங்கி போட மாட்டானா? எப்பேற்பட்ட தபஸினுடைய தேனஸ் அந்த மகர்ஷிகள் எடுப்பார். அவருக்கு ராட்சதர்களை பொசுக்கிறதா ஒரு பெரிய விஷயம், இது பெரிய சமாச்சாரம் இல்லையே அப்படின்னா அந்த மகர்ஷிகள் கை கூப்பி சொன்னாங்க, ராமா நாங்கள் தவம் பண்ணுவதனுடைய நோக்கம், தவத்தினுடைய நோக்கம் என்ன? உன்னை சேவிக்கணும், உன்னை சேவிக்கணும், உன்னை சேவிக்கிறது கோசம் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கஷ்டப்பட்டு தவம் செய்து 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 அந்த தவத்தினுடைய பலனை நாங்கள் காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு நிமிஷம் ஆத்மாங்களுக்கு ராட்சசர்களுக்கு சாபம் கொடுக்கறதுக்கு, சாபம் கொடுத்தா என்ன ஆகுனா தபோபலம் குறைந்து போயிடும். எப்பொழுதே ஒருத்தருக்கு நாம் ஆசீர்வாதம் பண்ணினோம்னா நம்முடைய தபோபலம் குறையாது. வாயில தௌட்டம், தௌட்டம்னா என்ன, ரொம்ப குரோதமா அருந்தரமா கரு கொடுத்து கேட்க முடியாத விஷவுகளை நாம பேசிட்டே இருந்தோம்னு சொன்னா நாம பண்றதே 10 காயத்ரி, அதனுடைய பலன் நமக்கு சித்திக்காமல் போயிடும். இவ்வளவு கொடுமைகளையும் நாங்கள் தாங்கிட்டு இருக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா
ராமன் வருவான், அவனை சேவிக்கலாம். ராமன் வருவான், அவனை சேவிக்கலாம். கண்ணார அவனை சேவிக்கலாம். அவனை சேர்ந்து அவன் கூடவே இருக்கலாம். எவ்வளவு நாள் ராமன் இங்கே இருக்கானோ அவ்வளவு நாள் ராமன் கூட இருக்கிற நமக்கு பாக்கியம் கிடைக்கும்னு நாங்கள் அதுக்காக தவத்தை சேமித்து வைத்திருக்கிறவே தவிர்த்து, ராட்சசர்களுக்கு சாபம் கொடுத்து அவளை நாங்கள் தீர்த்து கட்டியிருந்தோம்னா, ராமா இப்ப நீங்க வந்திருப்பியா? ஏன் எங்க தபோவலிமையில செலவழிஞ்சு போச்சு, இப்ப ராம தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிருக்காம போயிடும். எது முக்கியம்? உன்னை சேமிக்கிறதுனா தவம் பண்றவே தவிர்த்து அவளை கொடுத்த கொடுத்தது தவம் பண்ணல. இதை சீத்தை பார்த்தா முடிச்சு போட்டு வச்சுட்டா. ஏன்னா ஆத்துக்காரெல்லாம் சொன்னா அவளுக்கு மண்டையில ஏறாது, அடுத்த ஆத்துக்காரன் சொன்னாதான் மண்டையில ஏறும். அங்க ராவண பார்த்து சொல்லச்சே, அசந்தேஷாந்து ராமஸ்ய தபசஸ்ய அனுபாரணா தத்வாம் குர்மி தசக்ரீவ பத்மவஸ்மாரகதேதா. ராவணா உன்னை அப்படியே பொசுக்கிடுவேன், ஒரு செகண்ட் ஆகாது எனக்கு. ஆனால் நான் தவம் செய்வது ராமனை சேவிப்பதற்காக. இப்ப உன்னை கொடுத்துட்டதான் எங்க ராமன் வரமாட்டான், அதனால உன்னை கொடுத்தாம இருக்கேன். மகரிஷி வாக்கியத்தை காப்பீடிச்சு சீத அங்க கிரெடிட் வாங்கிடும். இப்ப மறுபடியும் கீசு கீசு வால்மீகிக்கு பிரச்சனை என்னன்னா, ஐயோ நாம நாரதர் உபதேசம் பண்ணிட்டு போயிருக்க, அவருடைய உபதேசத்துல ஹதயம் முழுக்க ராமபிரான் வியாபித்திருந்தான். நாம தவம் பண்ணி தவம் பண்ணி இத்தனால் ராமாயணத்தை எழுதணும்னு ஆசைப்பட்டிருந்தோம். இப்ப திடீர்னு இந்த வேடத்துக்கு சாபம் கொடுத்துட்டோமே, மொத்தம் போயிடுத்தோ, நம்மளால எழுத முடியாம போயிடுமோ? அதுவும் முதல்ல நல்ல விஷயம் சொல்றது, ஐயோ அப்படிதான் சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை சீரியல் மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. நான் இப்ப உங்களுக்கு உபன்யாசத்துல இப்படி மயில் பிடிச்சு போட்டுக்கணும், தொடையை கட்டணும், பிரதட்சிணம் பண்றோம்னு நீ என்ன தேவை சொல்லிட்டு இருக்க? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சுன்னா 13 நாள் கைங்க எத்தியோ சீரியல்ல நல்லா காமிச்சிருந்தா இருந்தா நாங்க பார்த்துருந்தா. நீ என்ன எனக்கு சொல்லித்தரதுன்னு சொல்லிருந்தான். வால்மீகிக்கு பயம், நாம சாபம் கொடுத்துட்டோம், அவனும் போயிட்டான். அப்ப இனிமே நமக்கு எதுவும் பண்ண முடியாதா? ராமாயணம் எழுத முடியாதா? நமக்கு அந்த பாக்கியம் எழுந்துட்டோமா? அவசரப்பட்டுட்டோமே, அவசரப்பட்டுட்டோமே, அவசரப்பட்டுட்டோமே. அது சோக ஸ்லோகத்தமாகதா மகாகவிகள் பேசுவார். சோகம், வால்மீகியுடைய சோகம் இங்கே சோகமாக வெளிப்பட்டது. சோகமானது ஸ்லோகமாக வெளிப்பட்டுடுது. அது வால்மீகிக்கு ஸ்லோகம்னு தெரியாது. அதுதான் சுவாரஸ்யம். அவர் அதை நோட் பண்ணல. நாம சில பேர் தமிழ் புஸ்தகம் கிரீட்ரேடர்ஸ்ல வாங்கி பாதுகாசாஸ்திரத்தை வாங்கி வாசிக்கிறான்னு சொன்னா நம்முடைய அந்த ஸ்லோகம் நமக்கு சோகமா இருக்கு. அவர் சுவாமி தேசிகிற ஸ்லோகம் நமக்கு சோகமா இருக்கு. ஏன்னா எங்க பிரிக்கிறது, எங்க கட் பண்றது தெரியல. ஸ்தோத்திரமாகவும் தமிழ்தான் இருக்கட்டும், திவ்ய பிரபந்தம் தான் இருக்கட்டும், தேசிய பிரபந்தம் தான் இருக்கட்டும், அன்னவடிவாரசை மன்னன் அடையாளையோ மன்னவரசேவி வருவாள். சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்க அன்பிக்கிறது, எப்படி பிரிக்கிறது தெரியல. பூர்வாச்சாரியுடைய ஸ்ரீசுக்தி நமக்கு ஸ்லோகம் சோகமா போயிடுது. வால்மீகி சோகத்தை ஸ்லோகமா சொல்லிட்டாரு போலருக்கு. அது இப்ப தெரியாது வால்மீகிக்கு. மாரிஷால பிரதிஷ்டான் சாஸ்வதி சோமா எத்தனை இருந்தாலும் அவதையும் காமோ அவர் படப்படம் சாதனம் கொடுத்தாரு. ஸ்லோகமா அவர் கம்போஸ் பண்ணல. என்ன பண்றது, முடிஞ்சு வச்சு எல்லாம் இவருந்தையும் ஓவர். அந்த பறவை போயிடுது. இப்ப என்ன ஒரு சுவாரஸ்யம், என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த மரமும் மறைஞ்சு போச்சு, பறவையும் மறைஞ்சு போச்சு, வேடமும் மறைஞ்சு போயிட்டான். அங்க இல்ல வால்மீகிக்கு தெரியாது. சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முழுக்கு போடுவோம் அப்படின்னு தமசால தீர்த்தாமடின யூஷுவலா அகமரிஷன சூக்தம் சொல்லி கரெக்டா என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவ. இப்ப நாம சந்தியானம் பண்ற மாதிரியே சந்தியானம் பண்ணுவோமா, மாத்தியானிகம் பண்ணிட்டு இருக்கோமா, ஜபத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கோமா, ஜபத்துக்கு பின்னாடி பண்ணுவோமா, அஷ்டாட்சரம் பண்ணுவோமா இல்லையா? ஒன்னும் ஞாபகம் இல்லாமல் ஏதோ அது பாட்டுக்கு இயந்திர கதியில நடந்துட்டு போறியோ. அந்த மாதிரி இயந்திர கதியில மகரிஷி முடிச்ச ஒன்றும் பேசலை. பரத்வாஜரும் ஒன்றும் பேசலை. ஏன்னா மகரிஷி ரொம்ப மூடவுட்டில் இருக்காருன்னு தெரியும். மகரிஷி ரொம்ப மூடவுட்டில் இருக்காருன்னு தெரியும். எந்த இன்சிடெண்ட் ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் அது மறுபடியும் மறுபடியும் மனசில் வந்து அவரை துன்புறுத்தல். அந்த பறவை துடித்த துடிப்பு, அந்த வேடுவன் நின்ற ஆக்ரோஷம், இவர் வாயிலிருந்து வெளிப்பட்டதான அதி தீவிரமான கடவுளமான வார்த்தை, அந்த வேடுவன் விடுத்த அம்பின் வேகத்தை காட்டிலும் இவருடைய சொல் வேகம் அதிகமாக இருந்தது. சாபத்தின் வேகம், சாபத்தில் இருந்து விடுபட்ட சரத்தின் வேகத்தை காட்டும் இவருடைய சாபத்தின் வேகம் அதிகமாக இருந்தது. அப்படியே அமைதியா போகச்ச என்ன கனகலன்னு போல. அந்த ராமே நாரதர் சொன்னதை நீ நோட் பண்ணியா, அந்த அந்த விஷயம் சொன்னது இல்லையா, அந்த கௌசல்யா சுஷுபேதே புத்திரேன் அமைத்து தேசா அதெல்லாம் கேட்டுப்பியா சொல்லிட்டு வந்துடுவார். வரைச்சு மூணு வந்து மூணு விட்டுற வந்து ஆசிரமத்துக்குள்ள
அந்த ஆசிரமத்துக்கிட்டு வரைச்சவே அந்த பசங்கள்லாம் ஒரே கதம் கதம் அடியன் அடியன் அப்படின்றா. ஏன் இன்னைக்கு யூஸ்வலாக நம்மளை வந்து நம்ம வரைச்ச வரிசையாக வந்து சேமிப்பாக எல்லாம் பண்ணுவான், இன்றைக்கி என்ன எடுத்து நமக்கு அங்கே காட்டில் நடந்தது இவாளுக்கு தெரிஞ்சு போச்சானால் பசங்கள்லாம் அடியன் வந்து உள்ள போய் மாறு போன்றான். ஏய் என்ன உள்ள ஆசிரமத்துக்குள்ள என்ன அப்படின்னு உள்ள போனால் மறுபடியும் அவருக்கு ஒரு பெயர் வந்துச்சு, என்னன்னா பிரம்மதேவன் நிற்கிறார். என்னையா இது, நம்ம எதிர்பார்க்காதவா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உபன்யாசம் வந்திருக்காள் அப்படின்ற போது அந்த மாதிரி நேரத்தில் பிரம்மதேவர் வந்திருக்கிறார். விழுந்து சேமிச்ச மனசு வருத்தத்தில் இருக்கு. பிரம்மா வந்துட்டாரு, நாரதருக்கு கொடுத்த ரிசப்ஷன் பிரம்மாவுக்கு கொடுக்க முடியல, ஏன் மூட் அவுட். பிரம்மதேவரை சேமிச்ச பிரம்மதேவர், வால்மீகி நீ வருத்தப்படாத, எதுக்காக நீ வருத்தப்படுற, மச்சந்தாரேவதே பிரம்மன் பிரவுத்தேயம் சரஸ்வதி, எம் பொண்டாட்டி என்னாக்க விட்டு உன்கிட்ட வந்துட்டாளே யாரு சரஸ்வதி. அத போதன் சொல்லுவான், ஏயா பிரம்மா வந்துட்டாரு, பொண்டாட்டி தேவி வந்தாரு. எதுக்கு பொண்டாட்டி தேவி வந்தாரு, அவையா சரஸ்வதி தேவி பிரம்மாவுடைய பொண்டாட்டி, அவர் இப்ப அவள் இப்ப வால்மீகி கிட்ட வந்துட்டான். பரமபலம், அதுக்கு பிறகு சத்யலோகம், அதன் பிறகு இந்திரலோகம், சூரிய மண்டலம், அதன் பிறகு அயோத்தி, அதற்கு பிறகு ஸ்ரீரங்கம், எப்படி பாதுகாரேன் எம்பருமான எழுந்தளம் பண்ணி கொண்டு வந்தாரோ அது போல சரஸ்வதி தேவி இப்ப சத்யலோகத்திலிருந்து வால்மீகியுடைய திருவாக்கள் வந்து பாதன்யாசம் பண்ணினான். பாதம்னா அடி வைத்தல், என்ன ஸ்லோகமாகிய அடி அந்த சரஸ்வதி தேவியினுடைய திருவடியினாலே சம்மதத்தால் ஏற்பட்டது. பாரதி எத்திர சக்கரே சாதித்த இல்ல வந்து சாபம், ஏ மரம் மறைஞ்சது, அந்த பறவைகள் மறைஞ்சது, அதெல்லாம் பார்த்தியா பார்க்கலையே, அதெல்லாம் நான் தான் பிரம்மா சாபம், என்னுடைய நியமனத்தினால் ஏற்பட்ட விஷயம், கொஞ்சம் வெளியில எட்டிப்பார், ஆசிரமத்துக்கு வெளியில எட்டிப்பார். எட்டி பார்த்தா கீசி கீசெங்கும் மாறிச்சாத்தன் கலந்து பேசினமே சரவம் கேட்டிலையோ. என்னன்னா பரத்வாஜர் அங்க மத்த வசங்களா இருக்காளா அவகிட்ட, இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு, நானும் மகரிஷியும் தீர்த்தாமல போனோமா, அங்க ஒரு பட்சி ரெண்டும் ஜாலியா இருந்ததா, அதுல ஒரு விருது அடிச்சானா, உடனே மகரிஷி சாபம் கொடுத்தாரா அப்படின்னு என்னடா சொன்னார் பரத்வாஜா, என்ன சாபம் கொடுத்த அப்படின்னா, மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமஸ்வதி சமாஹ யத்ரவும் ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோஹிதம். பரத்வாஜன் ஜூம் போட்டான், கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன், ஆனைச்சாத்தன் என்றால் பரத்வாஜ பக்ஷிகள் என்பதாக பெயர், செம்போட்டு என்பதாக சொல்லி சொல்லுவோம். அந்த பரத்வாஜ பக்ஷிகள் பரத்வாஜன் சந்தன் சதீர்த்தர்களான அத்தனை சிஷ்யர்களுடன் சேர்ந்து மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணத்தின் முதல் ஸ்லோகத்தை ஆரம்பித்த விற்த்தாந்தத்தை கலந்து பேசினமே சரவம் கேட்டிலையோ. ரெண்டு நாள் உபன்யாசத்தினுடைய பூர்த்தி இப்பதான், கலந்து பேசின என்ன சுவாமி, அவன் பாட்டுக்கு சாபத்துக்கு டியூன் போட்டுட்டான். பிரம்மதேவர் சொன்ன, வால்மீகி நீ ஏன் பார்க்கறதெல்லாம் தப்பா பார்த்துருக்க, நாரதர் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்க, அது வீணா போகுமா, பிரம்ம ரிஷி வந்து அனுகிரகம் பண்ணிருக்க, தேவ ரிஷி வந்து அனுகிரகம் பண்ணிருக்க, அது வீணா போகுமா, அடுத்தது ராமகுணானுசந்தானம் பண்ணிருக்கேன் அது வீணா போகுமா, இப்ப நானே வந்திருக்கேன் சரஸ்வதி தேவி வந்திருக்கா, உன் வார்த்தை எப்படி பொய்யாகும். அதனால்தான் பவபூதி சொன்ன உத்தர ராமச்சந்திரத்துல நம்மளை போலவும் பேசச்சே ஏழாவிடமா அர்த்தம் வருது, மகான்கள் பேசினா ஏழாவிடமான வார்த்தைக்கு கூட நல்ல அர்த்தம் வரும். அமாவாசை தர்ப்பணம் முடிஞ்சது, பையன் போய் அம்மாவை சேமிச்சு ஆசீர்வாதம் பண்ணுமான்னா அவன் அம்மா பார்த்தா, ஐயோ இப்படி உழவுன்னா நீ தர்ப்பணங்கள் பண்ணி அதை ரசிக்கிறதுக்கு உங்க அப்பாவுக்கு கொடுப்பன இல்லை பத்தியான, நீ தர்ப்பணம் பண்றத இருந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு உங்க அப்பாவுக்கு கொடுத்த வைக்கிற பத்தியா இருந்தேன், நாம ஏதோ பேசுறோம் எதையோ சொல்லிட்டு இருக்கோம். ரிஷிநாம் மனராத்தியானம் ஆஜபக்தோர்தாவதி லௌகிகாம் மன லௌகிகானாம் ஹிசாந்தம் அர்த்தம் பார்த்து வருவதே,
நாம பேசுகிற சாதாரணமாக பேசுகிறாங்களோ விபரீதமான அர்த்தம் போயிடும். பெரியோர்கள் பேசுகிறார்கள் என்றால் அந்த வார்த்தையினுடைய பொருள் அந்த வார்த்தையை தேடி போடும். வாகத்தாரிவ சம்பிரத்தோ வாகத்த பதிவத்தையே நாம் அழுதாகும். ஹே நிஷாத தும்மா சிரஞ்சீவ நெகட்டிவ பாசிட்டிவா போடு, உனக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும்னா ராமாயணத்தப்படி. ஹே மா நிஷாத மா லக்ஷ்மி இந்திரா லோக மாதா மா மான மகாலட்சுமி நிஷாத ஸ்ரீநிவாச தொம் சிரஞ்சீவ லாங் லாங் லிவ் எப்படி பல்லாண்டு பல்லாண்டு ஜெய ஜெகி பவா எதை போல எதனால எத்ரோஞ்ச மிதுனாதேகம் அன்றில் பறவை நர்த்தம் பண்ணாத சொன்னார் ராட்சதன் பேரு ராவணன் மன்றோடையில் ராவணனை கொண்டு எந்த ஒரு காரணத்தினாலே இந்த உலகத்தில் தர்மத்தை ஸ்தாபனம் செய்தாரோ ஆகிறாரே ஜெகந்நிவாசனான ஸ்ரீநிவாசா உனக்கு மங்களம் மங்களம் மங்களம்னு ஆசீர்வாத நமஸ்கார ரூபமாகத்தான் இந்த ஸ்லோகம் ஆரம்பித்தது. அத்தத்தான் பரத்வாஜன் அங்க சொல்லிட்டு இருக்கான் பாத்தியா. கலந்து பேசினவே சதவம் கேட்டிலையோ பரத்வாஜ பட்சிகள் இங்கே சப்திக்கின்றன. எதை போல வால்மீகி ஆசிரமத்தில் பரத்வாஜ மகரிஷி ராமாயணத்தின் விசேஷமான அர்த்த விசேஷங்களை சதீர்த்தத்துடன் கலந்து பரிமாறிக்கொண்டதை போலே என்று ஆண்டாள் வர்ணிக்கிறார். மேல அர்த்த விசேஷங்களை நாளைய உபன்யாசத்தில் அனுபவிக்கிறார்.